மனம் திரும்புங்கள். பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுத என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் இப்படி குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில்
மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கு இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் பின்வரும் பாவ அறிக்கை ஜபத்தின் மூலமாக நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்து கொள்வோம். சர்வ வல்லமையில் மிகுந்த இருக்குமுள்ள பிதாவே, தப்பிப்பு நாடுகளைப் போல நாங்கள் முடிவெடுகளிலிருந்து போனோம். எங்களை இறைத்தி நிவாசங்களுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். முடிப்பசத கற்பலைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்கவைகளை செய்யாமல் செய்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மழு கரளிச்சது வாக்குத்தங்களின் படியே நிர்பாக்கியமல குற்றவாளங்கள் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கெடுக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் தந்துக்கப்படுகிறீர்கள் சீர்படுத்தும். மிகவும் இருக்குமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மயங்கும்படி நாங்களின் இத பக்தியும் நீதியும் தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தம ஜனத்திற்கு பாவ விமோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிபிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகியால் கடைசியிலே உடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்து அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமனுக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நிசித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு எடுத்தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சகோதரர்கள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்னென்றைக்கும் உடவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை இரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய கர்த்தரை கம்பி மகாராஜனோ ஆயிரோ கீரா ஓ வினாயகா.
மாறி மாறி சங்கீதம் வாசிக்க கேட்போம். நாளிலும் மாறி மாறி படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 39 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாய் எந்த மனுஷனும் மாயையே. யாவரும் சேர்ந்து படிப்போம். நான் இனி இராமற் போகும் முன்னே தேடும்படி என்னிடத்தில் பொறுமையாயிருக்கும். ஞாயிறுபள்ளி குழந்தைகளின் காணிக்கை பாடலாக பாமாலையிலே 292 பாமாலை பாடுவோம். முதல் 2 சரணங்கள். Yeah.
சபையார் அமர்வோம். முதலாம் இரண்டாம் வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 தெசலோனிக்கியர் 4:1-8 அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமதிகமாய் தேரும்படிக்கே கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்பதே வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. பரிசுத்த ஓய்வு நாளுக்கு என்று வாசிக்க குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:21-28. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:21-28. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பதே வாசிக்க குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Oh.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்டிப்பாக புரிந்து பிறந்தார். பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாத்திறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோருந்தெருந்தொழினார். பரமளத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வரது பாசத்தில் போயிட்டிருக்கிறார். அவரத்திலிருந்து எல்லோரையும் மனத்தோரையும் ஆய்ந்திருக்க வருவார். பசுதாவையும் சுவாசிக்கிறேன். புதுபாக்த பசு சபையும் புதுபாங்க ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் உயிர்த்தெழுதலும் இந்திய ஜீவனும் நின்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனுக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக சித்த பரமத்தை செய்யப்படுவது போல் பூமியிலையும் செய்யப்படுவதாக துர்லபத்தை நிகழ்த்தாலும் குற்றம் செய்யலாம் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மல்லியும் எங்களை சோதித்து பிரயசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே முதிரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ ரட்சிப்பை எங்களுக்கு அருளே செய்யோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதி தரிப்பியோ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷ படுத்து கர்த்தாவே முத ஜனத்தை ரட்சியும் உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவனே அல்லாமல் எங்களுக்கு ஆயுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபர நீங்கள் இருதயத்தை சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்தாவே எங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதே லெந்தெனும் நாட்களில் வரும் இரண்டாம் ஞாயிற்கான சுருக்க ஜபம் சர்வ வல்லமையுள்ள தேவனே எங்களை ரட்சித்துக் கொள்ள தக்கதாக சக்தியற்றவர்கள் என்று அறிந்திருக்கிறீரே. சரீரத்துக்கு நேரிடும் எந்த உபத்திரவங்களுக்கும் ஆத்மாவை விரோதித்து சேதப்படுத்தும் எந்த பொல்லாத நினைவுகளும் எங்களை அணுகாதபடி புறமாக எங்கள் சரீரத்திற்கும் சரீரத்தையும் உள்ளாக எங்கள் ஆத்மாவையும் காப்பாற்ற வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்காக ஜபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் மேக சிந்தை விரும்புகிறோம் ஆகிய தேவனே உம்மை அறிவதே நித்திய ஜீவனுமை செய்ப்பதே மே சுயாதீனம் தேவரீதை சந்தமாய் கொண்டிருக்கிறதும் அது அடையாறாகிய நாங்கள் எந்த விரோதங்களுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களை நின்றும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே இந்நாளிலும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்துக்கு அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி எழ வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமார்க்காகவும் திருச்சபைக்காகவும் ஜபம் செய்வோம். மகாதேசங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே எங்கள் அத்தியாச்சார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற முதல் கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்களும் உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உம்முடைய ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். சபையார் அமர்வோம்.
இந்த நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்கள் திருமண நாட்களை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அடியார்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த நாட்களிலே ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் ஆராதனை கலந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்தி எழுந்து நின்று தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிற அருமையான திருச்சபையின் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம்.
வாலிப தமிழ்தங்களுக்காக, பெரியவர்களுக்காக, வயது முதிர்ந்தவர்களுக்காக, சிறு பிரச்சனைகளுக்காக, குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய சமூகத்திலிருந்து இன்னும் மேலான கிருபைகளை அடியார்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ரமல விருப்பங்கள் ஜெபங்கள் யாவற்றையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை அவர்களின் காலங்களை அவர்களுக்கு நீ தந்தல் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிற உலக நாடுகளின் ஆண்டவரை ஜனத்தொகையில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்காக தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய தயவையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கிருபையும் ஆரோக்கியத்தையும் குடும்பங்களை கட்டளை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாடுகளிலே கட்டளை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாடுகளின் தவறுகளை தயவாய் மன்னித்து உடைய இரக்கத்தை ஆண்டு ஆசீர்வாதங்களாக தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதேபோல் இந்திய நாட்டிலே சிஐஏ என்ஆர்சி போன்ற அருமையான காரியங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். தமிழகத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். பல்வேறு குழப்பத்தில் இருக்கிற பல்வேறு அருமையான கட்சி காரியங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். தமிழகத்தின் இந்திய நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல முடிவுகளை நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய கிருபைகளை நீ அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல் லிசாண்டா என்ற 7 வயது சிறுமிக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலே மூளையில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிரெயினில் இருக்கிற அருமையான கிளாட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம். கத்ததாமை தமிழித்திருக்கிறதால் அந்த மகளுடைய மூளைப்பாகத்தை தொட்டு சுகம் தந்து ஆரோக்கியம் தந்து அந்த மகள் உக்கிற சாட்சிகளாக வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆலயத்தின் பிரேயர்கால் கட்டுமான பணி கழுத்துக்கொள்ளும் முயற்சிகளையும் அன்பின் ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை திருச்சபையை சிறப்பாக பெண்களை கசங்கத்தை ஊழியர்களை தாய்மார்களை மென்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தரலாம் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்திலே ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் ஒரு சில அறிவிப்பு நான் சொல்ல விரும்புகின்றேன். 10th எக்ஸாம் எழுத வேண்டிய எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீண்டும் உங்களுக்கு ஒரு தருணம். ஆலயத்தின் காணிக்கை வேளையிலே நீங்கள் முன்பாக ஆலயத்தின் பீடத்துக்கு வந்து ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய இந்த மாதத்தின் புல்லட்டினிலே, இது மார்ச் மாதத்துக்குரிய புல்லட்டின், இதிலே பிப்ரவரி என்று சொல்லி பிள்ளை திருத்தாமல் அடித்து விட்டார்கள். ஆகவே இது மார்ச் மாதத்துக்குரிய புல்லட்டின். ஆகவே குறைகளை தயவாய் பொறுத்தள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலித்தாகமே குழந்தைகளின் ப்ராஜெக்ட் உழைத்தை தாங்கும் சபை மக்கள், அதற்காக அருமையான செக்யூரிட்டி ஆஃபீஸு பகுதியிலே வாலண்டியர்ஸ் காத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆராதனை முடிந்த பிறகு தலித்தாகமே ப்ராஜெக்டுக்காக உதவி செய்கிற கத்துடைய பிள்ளைகள் நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். பெண்களை கசக்கின் சிறப்பு பாடலை நாம் கேட்போம். அதன் பிறகு கத்துடைய செய்திக்குள்ளே நாம் செல்வோம். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்பட்ட
பாடினாள் ஞானம் பெறுகின்றேன் இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரே இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரேன் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாயே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மழையும் மீட்பெருமான கர்த்தாயே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரே இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரே என் கண்மழையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மழையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன் தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன் இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரே இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரே என் கண்மழையும் மீட்பெருமான கர்த்தாயே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் கண்மழையும் மீட்பெருமான கர்த்தாயே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் துதியும் கனமும் புகழும் உண்டாவதாக. இந்த லெந்து நாட்களில் ரெண்டாவது வாரத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை அறிவிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தாமே நமது சபையினுடைய தலைமை ஆயர் மறைத்திரு ஜான் குணசீலன் ஐயா அவர்களை கொண்டோம். மற்றும் அவருக்கு உதவியாக துணையாயர் மறைத்திரு ஆஸ்டின் ஐயா அவர்களை கொண்டோம். சபை ஆராதனையில் நாங்கள் பங்கெடுக்க எங்களுக்கு அழைப்பு தந்தார்கள். ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தயவாய் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இந்த விழாவிலை சிறப்பிக்க சபையினுடைய கமிட்டி அங்கத்தினர்களாக திரு அண்ணன் பரந்தாமன் ஆலய பொருளாளராக, அண்ணன் ஜாக்கப் அவர்கள் ஆலய செயலாளராக, அவர்களோடு கூட சபை கமிட்டி பெரியோர்கள் சபை தலைவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விசேஷித்த ஆராதனையில் நாங்கள் பங்கெடுப்பதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒரு விசை கூட ஜெபம் செய்வோம், கண்களை மூடுவோம். அன்பின் நேச பிதாவே, வானத்திற்கு பூமிக்கும் தேவனே, நீர் உமது சாயலாய் உமது ரூபத்தின்படி ஆணையும் பெண்ணையும் நீர் உண்டாக்கினீர். ஒரு ஆண்
அதிகாரம் செய்யவும் ஆளுகை செய்யவும் குடும்ப தலைவனாக இருக்கவும் குடும்பத்தை நடத்தவும் ஒரு அதிகாரம் பெற்றவராக இருந்தாலும் ஒரு பெண் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பவும் அந்த குடும்பத்தை அரவணைக்கவும் அந்த குடும்பத்திற்கு கிரீடமாக இருக்கவும் அந்த குடும்பத்தின் தலைமுறைகளை உருவாக்கி காட்டவும் ஒரு பெண்ணை தேவனே இந்த பூமியில் நீர் கொடுத்தீர். ஒரு ஆண் எப்படி தேவனை உமது ரூபமோ அதே போல ஒவ்வொரு பெண்ணும் உமது ரூபமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் உமது ரூபத்தின்படியே நீர் ஆணையும் பெண்ணையும் நீர் சிருஷ்டித்தீர். தகப்பன் தன் பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறார், ஒரு தாய் தன் பிள்ளைகளை மார்பில் அணைத்து கொண்டு பாலூட்டி வளர்க்கிறாள். இந்த மாபெரும் தியாக இதயம் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் சர்வலோகத்துக்கும் தாயும் தகப்பனுமா இருக்கிற கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்தே அது கொடுக்கப்பட்டது. உமக்கு கோடி கோடி நன்றி. இந்த பரிசுத்த ஆராதனையில சிலுவை நடலில் என்னை மறைத்து கொள்ளும். இந்த காலத்துக்கேற்ப தாய்மார்கள், சகோதரிமார்கள், தங்கச்சிமார்கள் எப்படியாக குடும்பங்களை உமக்கு நேராய் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற அந்த உபதேசத்தை பரிசுத்த ஆவியானவரே கொடுத்து ஒவ்வொருவரையும் தெளிந்த சிந்தை உள்ளவர்களாய் விசுவாசத்தின் சாட்சிகளாய் எழுப்புவீராக. துதிகன மகிமைகளை உமக்கே தருகிறோம். உலகம் முழுவதும் உள்ள தாய்மார்களை, சபை முழுவதும் உள்ள தாய்மார்களை, சகோதரிமார்களை, தங்கச்சிமார்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும், மகிமைப்படும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட கழகத்தின் தலைவர் திரு வீரமணி அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு வேதாகமத்தில் எங்களுக்கு ஒரு சில ஐயங்கள் இருக்கிறது, அந்த ஐயங்களை எல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்த எங்களோடு நீங்கள் அதை குறித்து பேச ஆயத்தமா என்று அழைத்தார்கள். அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு, ஆகவே உங்கள் நீங்கள் எழுப்பும் எந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் வேதாகமத்தின் விளக்கங்களை உங்களுக்கு விவரித்து சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை நாங்கள் ஏற்ற நாளில் சந்தித்தோம். அவரோடு கூட ஏறக்குறைய ஒரு 8க்கு மேற்பட்ட தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு என்று சேலம் என்று சொல்லி பல தரப்பட்ட மாவட்ட தலைவர்களும் கூட அவரோடு கூட இருந்தார்கள். இந்த ஒரு ஐக்கியத்தை திருச்சியில் உள்ள கலைக்காவிரி என்று சொல்லும் ஒரு ஒளிப்பதிவு ஸ்தாபனத்துக்குள்ளே தான் இது நடந்தது. அவர்கள் என்னிடத்தில் அநேக கேள்விகளை வேதத்திலிருந்து விளங்கி கொள்ளுவதற்காக அநேக கேள்விகளை கேட்டார்கள். அதில் அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்வி, வேதம் மாத்திரம்தான் போதிக்கிறது, தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் என்று, அவர் தயவுள்ள தேவன் என்று, அவர் பாவிகளின் மீட்புக்காக தன் ஜீவனையே கொடுத்த அன்பின் கடவுள் என்று பரிசுத்த வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இங்கே ஒரு பெண், என் மகளை பிசாசு பிடித்திருக்கிறது, அவளை குணமாக்கும் என்று ஆண்டவராக இயேசுவிடத்தில் அவர் ஓடி வந்தபோது, முடியாது, என்னால் முடியாது, உன் வேலை பார்த்து கொண்டு போ என்று சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவரோ, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன அதே தேவன்தான் அந்த பெண்ணுக்கு என்ன சொல்கிறார் என்றால், பிள்ளைகளுக்கு போடுகிற அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா என்று சொல்லிவிட்டார். அது அவளை அப்படியே முகத்தில் அடித்தது போல, காரியம் முகத்தில் உமிழ்ந்தது போல அப்படி தோன்றுகிறது அல்லவா? ஏன் இதை இயேசு கிறிஸ்து சொன்னார்? அவர்கள் எழுப்பி அநேக கேள்விகளில் இதுவும் ஒன்று. ஏன் இதை அவர் சொன்னார் என்று நான் சரித்திர பின்னணியோடு கூட அவர்களுக்கு விளக்கி சொன்ன போது அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். முடிவில் அவர்கள் சொன்னார்கள், கர்த்தராக இயேசு சொன்னது சரிதான், அவர் சொன்னது சரிதான் என்று சொல்லி அவர்கள் மனம் மகிழ்ந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர் என்னிடத்தில் சொன்னார், நாங்கள் பயணம் பண்ணும் போதெல்லாம்
வேதத்தை படித்து கொண்டு தான் போகிறோம், வேதத்தை படித்து கொண்டு தான் வருகிறோம். சங்கீதம் என்னுடைய தனி தியானமாக இருக்கிறது, நீதிமொழி புஸ்தகம் என் தியானமாக இருக்கிறது, சுவிசேஷங்களை நாங்கள் அதிகமாக தியானிக்கிறோம். ஆமாம் நண்பானவர்களே, அது அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் ஒரு மெய் தெய்வத்தை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை அது காட்டுவதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. இன்றைய செய்தி நமக்கு வாசிக்கப்பட்டது மத்தேயு 15 அதிகாரத்தில் வசனம் 21-28 வரைக்கும். கானானிய பெண், இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்கள் 80 இருக்கிறார்கள், அதில் ஏறக்குறைய 15% கிரேக்கர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் தேசத்தில். அதில் 3 இஸ்ரவேல் தேசத்தில் அரேபியர்கள் இருக்கிறார்கள், கானானியர்கள் என்று சொல்கிறோமே அரேபியர்கள் அவர்கள் இருக்கிறார்கள், அமலேக்கியர்கள் என்று சொல்கிற அரேபியர்கள் இருக்கிறார்கள். அதில் 2 பெலிசியர்கள் இருக்கிறார்கள், பலஸ்தீன் மக்கள். ஆக 80 யூதர்கள் இருக்கிறார்கள். அதில் இந்த கிரேக்கர்களை யூதர்கள் நாய்கள் என்று சொன்னார்கள். குறிப்பாக யூதர்கள் எல்லாரையும் அப்படிதான் நினைக்கிறத, பிறப்பிலே நாங்கள்தான் தெய்வத்தினுடைய சந்ததியாய் பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் அது. அந்த கூட்டத்து சொந்தக்காரங்க தான் இந்தியாவில் இருக்கிறதுனால அவர்கள் தங்கள் எல்லாம் பெரிய ஆட்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொள்கிறவர்கள். ஆனால் வேதம் அப்படி ஒருபோதும் சொல்லுவதில்லை. பிறப்பிலே ஒருவர் மகாபரிசுத்தர்கள் என்று வேதம் ஒருபோதும் சொல்லுவதில்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பார்வையில் எல்லோரும் சமமானவர்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் போதிக்கிற தேவன் யூதர்கள் நினைத்தார்கள் அவர் இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான் தேவன் என்று. இன்றைக்கு ஒருவேளை கிறிஸ்தவர்களாக நாம் நினைக்கலாம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் ஆண்டவர் இரட்சகர் என்று. ஆனால் பைபிள் அப்படி போதிப்பது கிடையாது, வேதம் அப்படி போதிப்பது கிடையாது. இஸ்ரவேலர்கள் நினைத்தார்கள் இஸ்ரவேலின் தேவன் எங்களுக்கு மாத்திரம்தான் தேவன் என்று. வேதம் அப்படி சொன்னது கிடையாது, தேவனும் அப்படி சொல்ல தயாராக இல்லை. உங்களுக்கு தெரியுமா இந்த வேதம் போதிக்கிற தேவன் யாருக்கெல்லாம் தேவன் என்று அவர் சொல்லியிருப்பது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. எரேமியா 32 27 வசனத்தை பாருங்கள். தான் யாருக்கெல்லாம் தேவன் என்று இந்த பரிசுத்த வேதம் போதிக்கும் தேவன் சொல்லுகிறார். எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும், பார்த்துருக்கலாம், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். கைகளை ஒரு விசை தட்டி ஆண்டவருக்கு நாம் எல்லாருமா நன்றி சொல்லுங்கள். பல கோடி பேர் இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், ஜெயினர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், பல கோடி யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த பரிசுத்த வேதம் போதிக்கும் தேவன் தான் யாருக்கெல்லாம் தேவன் என்று சொல்லுகிறார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலர்களின் பாவத்தை சுமக்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வரவில்லை, அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த பரலோக தேவன் இந்த பூமியில கிறிஸ்தேசுவாக வந்தார். இந்த மாபெரும் மன்னிப்பின் செய்தியை உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா இனத்தாருக்கும் எல்லா தேசத்தாருக்கும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் எல்லா மார்க்கத்தாருக்கும் போய் அறிவியுங்கள். அவர்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை அவர்கள் கடைபிடிக்கும்படி உபதேசம் பண்ணுங்கள். எல்லா தேசத்தாரையும் எல்லா மதத்தாரையும் மார்க்கத்தாரையும் என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள் என்று அந்த பரலோக தேவன் இந்த மாபெரும் ராஜரீக கட்டளையை கொடுத்துத்தான் அவர் பரலோகம் போயிருக்கிறார். அப்படின்றால் வேதம் போதிக்கும் தேவன் யாருடைய தேவன்? மனித குலம் முழுவதற்கும் அவரே தேவன்.
என்றால் அவர்தான் மனித குலத்தை ஆணாக பெண்ணாக தனது ரூபத்தின்படி அவர் உண்டாக்கினவர். நம் முழு உலகமும் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் இந்த வேதம் போதிக்கும் தேவனுக்கே சொந்தம். நம் முழு உலகத்தையும் அவர் சிருஷ்டித்தவர். ஆகவேதான் நம் முழு உலகமும் ரட்சிக்கப்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த யூதர்கள் என்பவர்கள் யார், அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் 40 பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த 40 பிள்ளைகளுக்கும் சாக்லேட் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆசிரியர் என்ன செய்வார்? ஒரு பையனை தேர்ந்தெடுப்பார் சாக்லேட் வாங்கி கொண்டு வருவதற்காக. எதுக்கு? அந்த 39 பிள்ளைகளோடு சேர்த்து இவனுக்கும் சேர்த்து 40 பேருக்கும் சாக்லேட் கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஒரு பையனை தேர்ந்தெடுத்து சாக்லேட் வாங்க அனுப்புவார். ஒருவேளை அந்த ஒரு பையன் என்னை விட்டால் இவங்களுக்கு சாக்லேட் வாங்க ஆளே இல்லை என்று நினைத்து கொள்வான் என்றால் அது அவனுடைய மதியினம். அவனை விட்டால் இன்னொரு பையனை கூட அனுப்பியிருப்பார் ஆசிரியர். ஆனால் ஒரு பையனை தேர்ந்தெடுத்தார். அதுபோல அந்த உன்னதமான தேவன் உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். அதுதான் ஆபிரகாமின் குடும்பம். ஆகவே இந்த சத்தியத்தை உணராத யூதர்கள் இந்த பரிசுத்த தெய்வம் யெகோவா தெய்வம் சர்வ சிருஷ்டியின் தெய்வம் எங்களுக்கு மாத்திரம்தான் தெய்வம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த தெய்வம் தான் அவர்களுக்கு மாத்திரம்தான் தெய்வம் என்று அவர் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். கிறிஸ்தவர்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர், கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் தெய்வம், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய நினைப்பு. ஆனால் இந்த வேதம் போதிக்கும் தேவன் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இரட்சகர் அல்ல, மீட்பர் அல்ல. காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தபோது இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று ஒரு ஆள் இருந்தது கிடையாது. கிறிஸ்தவ ஊழியர்கள் என்றோ, கிறிஸ்தவ விசுவாசிகள் என்றோ, கிறிஸ்தவ சபை என்றோ, கிறிஸ்தவ ஜனம் என்றோ ஒரே ஒரு ஆள் இந்த பூமியில் கிறிஸ்தவர்கள் என்று இருந்தது கிடையாது. ஆண்டவராக இயேசுவை பின்பற்றினார்களே 12 அப்போஸ்தலர்கள், அவங்க யாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. அவங்களாம் அந்த பாரம்பரியமான யூத மதத்தை சார்ந்தவர்களாக 11 பேர் இருந்தார்கள். அதில் ஒரு ஆள் கிரேக்க மார்க்கத்தை சார்ந்தவராக இருந்திருக்கிறார். பின்னும் எப்படி அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கடலோடு பேசுவதை கண்டார்கள். அவர் கடலோடு பேசுகிறார். அவர் சொன்ன உத்தரவுக்கு கடல் கீழ்ப்படுகிறது. அவர் காற்றோடு பேசுகிறார். அடங்கு என்றார், காற்று அடங்கியது. அவர் மரத்தோடு பேசினார். கனி கொடுக்காத மரத்தை பார்த்து இது முதல் உன்னிடத்தில் யாரும் கனியை தேடாதிருக்கட்டும் என்றார். அந்த மரம் அப்படி வேரோடு பிடுங்கி போய் தூர போய் விழுந்து விட்டது. அவர் பிணத்தோடு பேசினார். நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்து வா, பின்னும் எழுந்து விட்டது. அவர் ஆவிகளோடு பேசினார். மனித உடலில் நுழைந்திருக்கிற பொல்லாத ஆவிகள், உபச்சார ஆவிகள், கொலைவெறி ஆவிகள், தற்கொலை ஆவிகள், மதவெறி ஆவிகள், மனிதனை பைத்தியக்காரனாக மாற்றி காட்டுமிராண்டியாக மாற்றி வைத்திருக்கிற அந்த வஞ்சிக்கும் ஆவிகளோடு ஆண்டவராக இயேசு பேசினார். நான் உனக்கு சொல்லுகிறேன் போ, வெளியில. அந்த ஆவிகள் அந்த உடலை விட்டு ஓடியது. இதைத்தான் இவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். யார் இவர்? காற்றுக்கு கட்டல் இடுகிறார், கடலோடு பேசுகிறார், மரத்தோடு பேசுகிறார், பிணத்தோடு பேசுகிறார். யார் இவர்? இவரே சிருஷ்டி கர்த்தர் என்பதை கண்டுகொண்டுதான் அவர்கள் இருட்டு நிறைந்த இருள் நிறைந்த தன் செத்த மார்க்கங்களை விட்டு விலகி ஜீவனுள்ள தேவனாம் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றும் அவருடைய சீஷர்களாக மாறினார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் எல்லாருமே நன்றி செலுத்துவோம். லூக்கா 2 10-11 வாசிக்கிறோமே, உங்களுக்காக தாவீதின் ஊரிலே கிறிஸ்து இயேசு பிறந்திருக்கிறார், அவரை போய் பாருங்கள் என்று தேவ தூதுவர்கள்
அந்த ஆடு மேய்க்கிற ஆட்டு இடையர்களுக்கு இரவு வேளையில் அவர்கள் போய் சொன்னதை வாசிக்கிறோம் அல்லவா. அந்த ஆட்டு இடையர்கள் யார்? அவங்க யாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. அவங்க பல மதங்களை சார்ந்தவங்க. அதில் கானானியர் இருந்தார்கள், பெலிசர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், அம்மோனியர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்ற வரைக்கும் உலகில் உள்ள எல்லா இனத்தாருக்கும் எல்லா மார்க்கத்தாருக்கும் உங்களுக்காகவே இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். உங்களுக்காகவே அந்த இரட்சகரான இயேசு வந்து விட்டார். உங்களுக்காகவே உங்கள் மீட்பர் வந்து விட்டார். அவரை போய் பாருங்கள், வந்து ஆராதியுங்கள் என்று இன்றைய வரைக்கும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆகவே அன்பான கிறிஸ்தவ சமுதாயமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் ஏறி சென்ற பிறகு அவரால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் அவரை பின்பற்றினார்கள். அவரால் மன்னித்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் அவரை பின்பற்றினார்கள். அவர் ஆடையை தொட்டு ஒருத்தி சுகமானாலே அவள் ஆண்டவரை பின்பற்றினாள். கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்டான லாசரு, அந்த குடும்பமே ஆண்டவரை பின்பற்றினார்கள். அந்த குஷ்ரோகியை தொட்டு சுகமாக்கினார, அவன் ஆண்டவரை பின்பற்றினான். இப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே விடுவிக்கப்பட்ட, உயிர்த்தெழப்பட்ட, மீட்கப்பட்ட, அவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனக்கூட்டம் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அந்த ஜீவ தேவனை பின்பற்றும் விசுவாச கிறிஸ்தவ பரிசுத்த கூட்டமாக சந்ததியாக இந்த பூமி முழுவதும் மாறிக்கொண்டு வருகிறது. கிறிஸ்து இயேசு பரலோகம் சென்ற பிறகு 65வது வருஷத்தில் தான், கிபி 65வது வருஷத்தில் தான் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு முதலாவது அவர்கள் நசரேயர்கள் என்று பெயர் இருந்ததாம். நசரேயனாக இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு முதல் பெயர் நசரேயர்கள். நசரேயர்கள் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அந்த நசரேயர்கள் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் கிபி 65வது வருஷத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. அப்போஸ்தலர் 11 அதிகாரத்தில் 26வது வசனத்தை பாருங்கள், பாருங்கள், வேதத்தை திறந்து பாருங்கள். அப்போஸ்தலர் 11:26 அங்கே வாசிக்கிறோம், முதல் முதலாவதாக அந்தியோகியா பட்டணத்தில் தான் இயேசுவை பின்பற்றி வந்த அவருடைய சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. பார்த்தீர்களா? கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள், கிறிஸ்துவின் மறுரூபமானவர்கள், கிறிஸ்துவை போல பரிசுத்தமானவர்கள், கிறிஸ்துவை போலவே இரக்கமுள்ளவர்கள், கிறிஸ்துவை போலவே பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள், கிறிஸ்துவை போலவே அவர்கள் பரலோகத்துக்கு என்ன நடக்கிறவர்கள், கிறிஸ்துவை போலவே மனித குலத்தின் மேல் அவர்கள் மனதிருக்கம் உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து இவர்களும் வித்தியாசம் அல்ல. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி தான் இவங்க இருக்கிறதுனால இவங்க கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் இது என்ன சபை? கிறிஸ்தவ சபை. அது எந்த குடும்பம்? கிறிஸ்தவ குடும்பம். அந்த அம்மா யார்? அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவா. இந்த போதகர் யார்? அவர் ஒரு கிறிஸ்தவர். பாருங்க, ஒரு தனி ஆளுக்கு கிறிஸ்து முன்னால, ஒரு வீட்டுக்கு முன்பு கிறிஸ்து, ஒரு குடும்பத்துக்கு முன்பு கிறிஸ்து, ஒரு கிராமத்துக்கு முன்பு கிறிஸ்து, ஒரு தேசத்துக்கு முன்பு கிறிஸ்து, ஒரு சபைக்கு முன்பு கிறிஸ்து, ஒரு தனி மனிதனுக்கு முன்பு கிறிஸ்து. நாம் கிறிஸ்துவுக்கு சார்ந்தவர்கள். இந்த உலகில் எந்த மார்க்கத்தாரோ தேவனோடு கடவுளோடு தன்னை இணைத்து சொன்ன மார்க்கம் உலகத்தில் கிடவே கிடையாது. கிறிஸ்தவ பரிசுத்த மார்க்கம் மாத்திரம்தான் கர்த்தரோடு கூட தன் ஜனத்தை இணைத்து கொண்ட ஒரு மார்க்கம். நீங்கள் அத்தனை பேர் பெற்றவர்கள். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, நாம் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் தேவன் இந்த பூமிக்கு வந்தார் என்று நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா அவர் பூமிக்கு வரும்போது கிறிஸ்தவன் யாருமே கிடையாது. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் யாருன்னு தெரியாது இல்லையா? அவர்களுக்குத்தான் அந்த வார்த்தையான கடவுள், அந்த ஒளியான கடவுள், அந்த ஆதியும் அந்தமமான கடவுள், அந்த முதலும் முடிவுமான கடவுள், மனித குலத்தை உண்டாக்கிய சிருஷ்டிப்பின் கடவுள் இயேசு கிறிஸ்துவாக உலகத்தில் தன்னை வந்து வெளிப்படுத்தினார். இதுதான் சத்தியம். ஆகவே நண்பானவர்களே,
இந்த பூமி முழுவதும் உள்ள அத்தனை பேரும் அந்த மெய் தெய்வத்தை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை எல்லாம் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். இங்கே கானானிய பெண் ஒருத்தி வந்து ஆண்டவரிடத்தில் வந்து முறையிட்ட போது அவளுக்கு ஆண்டவர் இயேசு முதலாவது மௌனமாக போகிறார், ரெண்டாவது அவளுக்கு என்ன சொன்னார் என்று கவனித்தீர்களா? மத்தேயு 15 அதிகாரத்தில் 24 வசனம், அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். இது என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? இது செஞ்சிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, காணாமல் போன ஆடுகளான இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு மாத்திரம் நான் அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்று அவளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 10 அந்த 12 அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி, பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், கட்டப்பட்டவர்களை விடுவியுங்கள், இறந்தவர்களை எழுப்புங்கள், பாவிகளை மன்னியுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தி என்ன? மத்தேயு 10:6 வசனம், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள் என்றார். இதை நீங்கள் நன்றாக கவனிக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் இந்த கவனம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னிலிருந்து இந்த கவனம் உங்களுக்கு வரணும். என்ன சொல்கிறாரு? அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் கானானியர்கள் இருந்தார்கள், அமலேக்கியர்கள் இருந்தார்கள், பெலிஸ்தியர்கள் இருந்தார்கள், அம்மோனியர்கள் இருந்தார்கள். இவ்வளோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு தன் சீஷரிடத்தில், நீங்கள் காணாமல் போன ஆடுகளான இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு மாத்திரம் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். என் அன்பானவர்களே, உலக இரட்சகர் மனித குலத்தின் மீட்புக்காக தன்னை ஜீவ பலியாக, மீட்பின் பலியாக, பரிசுத்த பலியாக, உயிர்ப்பின் பலியாக, இரட்சிப்பின் பலியாக மனித குலம் முழுவதற்குமே, உலகம் உருவானது முதற்கொண்டு அது முடியமட்டம் மனித குலம் முழுவதற்குமே பாவ மன்னிப்பின் இரட்சிப்பை கொடுக்க சிலுவையில் அவர் தன்னை ஜீவ பலியாய் கொடுப்பதற்கு முன்பு தன்னை அவர் வெளிப்படுத்தினது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம்தான். தன் அப்போஸ்தலர்களை அவர் அனுப்பி சுவிசேஷம் அறிவிக்க வைத்தது யூதர்களுக்கு மாத்திரம்தான், இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான். இதைதான் இந்த செய்தியின் சத்தியம் பரிசுத்தாவியினால் உங்களுக்கு நமக்கு விளங்குகிறது. அவர் யூதர்களுக்கு மாத்திரம்தான் தன்னை சிலுவையில் தன்னை ஜீவ பலியாய் கொடுப்பதற்கு முன்பு யூதர்களுக்கு மாத்திரம்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். ஏனென்றால் இவர்கள்தான் 4000 தேவனுக்கென்று நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கையில் வைத்திருக்கிற குடும்பம், தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற குடும்பம், அந்த தேவன் மனித உருவில் மேசையாவாக, மீட்பராக, இயேசுவாக இந்த முழு உலகத்தை ரட்சிக்க வரப்போகிறார். அவருக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம் நாங்கள் தான் என்று சொல்லி தங்களை நெஞ்சு நிமித்தி அவர்கள் மிகவும் பெருமையோடு தலைமுறை தலைமுறையாக சொல்லி கொண்டு வந்த கூட்டம் இவர்கள்தான். கிறிஸ்து பிறப்பதற்கு 4000 அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த குடும்பம் இந்த யூத குடும்பம் தான். யூதர்கள் என்றால் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று பொருள். அதனால தான் அவர்களுக்கு தேவன் முதலாவது தன்னை வெளிப்படுத்தினார். அவர்களுடைய ஜபக்கூடங்களிலே போய் போதித்து தன்னை வெளிப்படுத்தினார். ஆதியிலிருந்து உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டவர் நானே என்று தன்னை வெளிப்படுத்தினார். மோசே என்னை குறித்தல்லவா சொல்லியிருக்கிறான் என்று வெளிப்படுத்தினார். யோனா தீர்க்கதரிசி காட்டில் மேலான சாட்சி எனக்கு உண்டு என்று தன்னை வெளிப்படுத்தினார். உங்கள் தேவன் என்று சொல்லும் உங்கள் கடவுளை என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று தன்னை வெளிப்படுத்தினார். யாருக்கு? எந்த மெசையாவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் யூதர்கள். அந்த யூதர்களுக்கு தான் ஆண்டவராக இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மாத்திரம்தான் தன்னை வெளிப்படுத்தினார்.
அவர்கள் இறுதியிலே அவரை புறக்கணித்தார்கள். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இயேசு பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னுமையே மேசையாவை அவர்கள் புறக்கணிப்பார்கள், எருசலேமுக்கு வெளியிலே அவர்கள் கொலை செய்வார்கள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே எந்த யூதர்கள் எந்த இயேசுவுக்காக எந்த மெசையாவுக்காக எந்த இரட்சகருக்காக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், நாங்கள் அவருடைய ஜனம், நாங்கள் அவருடைய சந்ததி, நாங்கள் அவருடைய நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்கிறவர்கள் என்று சொல்லி கொண்டு வந்தார்களோ அந்த யூதர்கள்தான் அவரை புறக்கணித்தார்கள். அவர்தான் அவர்களை சிலுவையிலே கொலை செய்தார்கள். சிலுவையில் இருந்து உயிரோடு எழுந்த இரட்சகர் இப்பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட தன் அப்போஸ்தலர்களை நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு செல்லுங்கள், எல்லா தேசத்தாருக்கும் எல்லா இனத்தாருக்கும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் நானே கர்த்தர், நானே இரட்சகர், நானே அந்த ஒளியின் கடவுள், நானே அந்த ஆதியின் கடவுள், நானே அந்த வார்த்தையின் கடவுள், நானே உங்களை சிருஷ்டித்த கடவுள், நானே இயேசுவாக மீட்பராக கிறிஸ்துவாக இரட்சகராக இந்த உலகில் வந்து நான் பாவத்தை அழித்து விட்டேன், சாவை நான் சாகடித்து விட்டேன், உங்களுக்கு நான் ஜெயத்தை சம்பாதித்தேன், என்னை விசுவாசியுங்கள் என்று உலகமெங்கும் புறப்பட்டு போய் பூமி முழுவதும் உள்ள சகல ஜாதி ஜனங்களுக்கும் என் நாமத்தை அறிவித்து எல்லோரும் என்னுடைய சீஷர்களாக மாற்றுங்கள் என்று கர்த்தர் இயேசு முழு உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தும் அந்த உன்னதமான தேவனாக அவர் மாறினார். ஆகவேதான் பரிசுத்தாவின் ஏவுதலாலே முழு உலகமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனக்கூட்டமாய் முழு உலகமும் மாறுகிறது. எந்த ஜனம் அந்த மேசையாவுக்காக காத்திருந்தோம் என்று சொன்னார்களோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதனுடைய விளைவு அவர்கள் நாடு கடத்தப்பட்டு அவர்கள் மேல் ஆண்டவர் வைத்த அந்த இரக்கம் இன்றைக்கு அவர்களுக்கு இஸ்ரவேல் எனும் தேசத்தை கொடுத்து அந்த உடஞ்சு போன ஆலய கல்லுகளை வைத்து கொண்டு அவனை தினந்தோறும் போய் அதில் போய் தலையை முட்டி கொண்டு ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முடிகிற வரைக்கும் அவங்க நிலைமை தான், அவங்க வெறும் உடஞ்சு போன ஆலய கல்லில் போய் தலையை எடுத்துக்கொண்டு ஒப்பாரி வைத்து கொண்டிருப்பார்கள். அழுகையின் சுவர் என்று அதுக்கு பெயர். எந்த யூதனும் எருசலேமில் போய் அந்த உடஞ்சு போன ஆலய சுவரில் தலையை முட்டி கொண்டு அப்படியே தலை இப்படி ஆட்டி கொண்டு இருப்பான் பாருங்கள், ஏன் தெரியுமா? அவரை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார், அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். வானத்துள் நட்சத்திர வரம் என்னாகும் 24:17 இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது. ஒரு மாபெரும் நட்சத்திரம் வானத்தில் தோன்றும், நன்றாக சிந்திங்க. ஆண்டவர் இயேசு பிறந்த போது அந்த நட்சத்திரம் வானத்தில் வந்தது. எந்த பரிசேயராவது சதுசேயராவது எந்த வேத அறிஞராவது இதோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நட்சத்திரம் மிக பிரகாசமான ஒரு வால் நட்சத்திரம் வானத்தில் வந்திருக்கிறது, ஆம் இதுதான் அந்த அடையாளம், யாராவது கண்டுபிடிச்சாங்களா? எந்த பரிசேயராவது சதுசேயராவது எந்த வேத வல்லுநனாவது யாராவது இந்த நட்சத்திரம் வால் நட்சத்திரம் வந்துக்குது பாரு, மேசையா வரும்போதுதான் அது வரும் என்று சொல்லியிருக்கிறார், வந்துக்குது பாரு, யாராவது கண்டுபிடிச்சாங்களா? யாரும் கண்டுபிடிக்கல, எல்லாம் குரட்டி விட்டு தூங்கி கொண்டிருந்தார்கள் அன்னைக்கு ராத்திரி. ஆனது நட்சத்திரத்தை யார் கண்டுபிடிச்சது? கீழ்தசையில் இருக்கிற சாஸ்திரிகள் கண்டுபிடித்தார்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கீழ்தசையில் இருக்கிற சாஸ்திரிகள் தேடி வந்தார்கள், அந்த நட்சத்திரம் வந்துவிட்டது. ராஜா பறந்து விட்டார், ராஜா வந்து விட்டார். இன்றைக்கும் அப்படித்தான், அவருக்காக வாழ்ந்தோம் என்று சொன்ன ஜனங்கள் குருடாய் போனார்கள். அவர் யார் என்று தெரியாமல் வாழ்ந்த ஜனக்கூட்டமான நாம் எல்லோரும் அவரை அடையாளம் கண்டு கொள்ளும்படி செய்தார். அல்லேலூயா! இது அவர் நமக்கு தந்த ஒரு மாபெரும் சுலாக்கியம். நல்லது. ஆகைய அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் பெண்களுடைய சிறப்பு நாள் என்று உலகம் கொண்டாடுகிறது.
இன்றைக்குதான் உலகம் பெண்களின் சிறப்பு நாள் என்று கொண்டாடுது. ஆனால் 3500 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களை மிகவும் சிறப்பானவர்களாக பரலோக தேவன் கொண்டாடி இருக்கிறார் வேதத்தில். அல்லேலூயா. ஆமி நண்பாடுவர்களே, இந்த வேத புத்தகத்தில் கணம் என்ற வார்த்தை 3 இடத்துல வரும். கணம் என்ற வார்த்தை, 1, தேவனுக்கு என்னை கணம் பண்ணுகிறவனை நான் கணம் பண்ணுவேன், தேவனுக்கு கொடுக்கிற கணம். 2, தேவ ஊழியக்காரர்களுக்கு கணத்துக்குரியவர்கள், ஒரு ஆயர் பணி செய்கிறவர்கள், ஒரு போதக பணி செய்கிறவர்கள், ஒரு பேராயராக செயல்படுகிறவர்கள் மிகவும் கணத்துக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆக கணம் என்பது 1, தேவனுக்கு கணம் என்பது, 2, தேவ மனிதர்களுக்கு கணம் என்றது, 3, யாருக்கு தெரியுமா? பிரதம மந்திரி, ஜனாதிபதி, கவர்னர், கலெக்டர் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, சகோதரிகளான உங்களுக்குத்தான் தேவன் கணம் என்ற வார்த்தை இந்த வேதத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார். கைகளை ஒரு விசை கூட தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 1 பேதுரு 3:7 பாருங்கள், கடைசி வார்த்தை. 1 பேதுரு 3:7 கடைசி வார்த்தை என்ன சொல்கிறது? அவர்களும் உங்களோடு கூட நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை கொடுங்கள். ஆகவே இந்த பெண்கள் நாளை கொண்டாடும் திருச்சபை, ஆவியான தேவன் உங்களுக்கு திரும்பமாக உங்களுடைய அழைப்பு என்ன என்பது இந்த போதனையில் உங்களுக்கு அவர் சொல்ல விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோடு கூட அவர்களும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திருக்கிறவர்களாக இருக்கிறபடியால் கணவன்மாரே, அவரோடு அவர்கள் பலியின பாத்திரமாக இருக்கிறவர்கள். ஒரு சகோதரி, ஒரு தாய், ஒரு பெண் இனம் என்பது பலியினமான பாத்திரம். தேவன் சொல்லுகிறார், நான் சொல்லலை, தேவன் சொல்லுகிறார். எப்படி என்றால், ஆண் தான் 16 எலும்பு, அதில் 1 எலும்பு தான் அவருடைய மனைவி பெண். அவர் தான் பலமானவர், உடல் பிரகாரமாக ரொம்ப பலமானவர் புருஷன்தான். மனைவி யாரு? 1 எலும்பு தான், பலையின பாத்திரம். அப்ப அந்த பலையின பாத்திரமான உன் மனைவியோடு கூட நீங்கள் விவேகத்தோடு வாழ்ந்து, வேகத்தோடு வாழ்ந்து என்றல்ல, விவேகத்தோடு வாழ்ந்து. விவேகத்தோடு வாழ்ந்து என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? இப்ப ஸ்டீல் பாத்திரத்தை மேஜை மேல் வைப்போம், லொட்டுன்னு கூட வைப்போம், அது ஸ்டீல் பாத்திரம். ஆனால் கண்ணாடி பாத்திரத்தை மேஜை மேல் வைக்கும்போது எப்படி வைப்போம்? மொல்லமும் பக்குவமாக கொண்டு வந்து, இதுதான் விவேகம். புரியுதுங்களா? ஸ்டீல் பாத்திரத்தை எப்படி வேணாலும் எடுத்துன்னு வரலாம், எப்படி வேணாலும் லொட்டுன்னு கூட வச்சிடலாம், நமக்கு தெரியும் அது ஸ்டீல் பாத்திரம். ஆனால் கண்ணாடி பாத்திரத்தை மிகவும் பக்குவத்தோடு கொண்டு வந்து வைப்போம், மற்றவர்கள் அந்த கண்ணாடி பாத்திரத்தை பக்குவத்தோடு கொண்டு வந்து வைக்கும்படி நாம் வலியுறுத்துவோம். அது கண்ணாடி பாத்திரம், பத்திரம், ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை பண்ணுவோம். இதான் இந்த விவேகம். இதைத்தான் கர்த்தராக தேவன் சொல்லுகிறார், உன் மனைவி பலையின பாண்டமா இருக்கிறபடியால் அவளோடு கூட உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு வாழ்ந்து. 2, உங்களோடு கூட அவர்களும் சத்திய நித்திய ஜீவனை சுதந்திருக்கிறவர்களாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை அவர்களுக்கு கொடுங்கள். ஆகைய அன்பான தாய்மார்களே, சகோதரிமார்களே, தங்கச்சிமார்களே, சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் பலியின பாத்திரமான உங்களை மிகவும் கணத்துக்குரிய பாத்திரமாக இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில், குடும்பங்களிலே, சபைகளின் மத்தியிலே நிறுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் மிகவும் கணத்துக்குரிய பாத்திரம். உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கணத்தை நீங்கள் 1 காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த கணத்திற்கு தகுந்தவர்களாக நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனே உங்களுக்கு ஒரு கணம் கொடுக்கிறார். ஒவ்வொரு தாய்மார்களும், சகோதரிமார்களும், தங்கச்சிமார்களும் கணத்துக்குரியவர்கள். அந்த கணத்தை 1 நீங்கள் காத்துக்கொள்ளணும், 2, அந்த கணத்துக்குரியவர்களாக நீங்கள் வாழ்ந்து காட்டணும். இதுதான் வேதம் உங்களுக்கு போதிக்கிற ஒரு சத்தியம்.
ரெண்டு பெண்களை இப்போது உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்து நிறுத்தி நான் பேச விரும்புகிறேன். ஒரு பெண் யாத்ராகமம் இரண்டாம் அதிகாரத்தில் முதல் 9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மோசேயின் தாய். இஸ்ரவேலருக்கு பிறக்கிற குழந்தைகளை ஆண் பிள்ளைகளை ஆற்றில வீசி எறிய வேண்டும் என்று பார்வோன் மன்னன் சொன்னான். அவன் பிசாசின் மனிதனாக இருந்ததுனால தேவ ஜனங்களுடைய சந்ததி வளரக்கூடாது இந்த பூமியில என்று சொல்லி அந்த சந்ததியை வேறறுக்கிறவனாக சாத்தான் இருந்தான். ஆகவேதான் அந்த சாத்தானின் மனிதனான பார்வோன் இஸ்ரவேலருக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை பிறந்த போதே கொல்ல வேண்டும், அப்படி இல்லாமல் போனால் அந்த குழந்தைகளை நைல் நதியில தூக்கி வீசி எறிய வேண்டும் என்று அவன் மனித கொலைபாதகனாக பார்வோன் இருந்தான். பிசாசு என்றைக்குமே மனுஷ கொலைபாதகன். ஆனால் மோசேயின் தாய் என்ன செய்தால் தெரியுமா? அவள் கர்த்தருக்கு பயந்து அவர் சித்தத்தின்படி நடக்கிறவளாக இருந்தாள். அருமையான தாய்மார்கள், அருமையான தங்கச்சிமார்கள், உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற கணத்தை நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டு சட்டம் சொல்கிறது உங்கள் குழந்தைய ஆண் குழந்தைகளை ஆற்றில் தூக்கி வீசியறி அல்லது ஆண் குழந்தைகளை கொன்று போடு என்று நாட்டு சட்டம் சொல்கிறது. ஆனால் பரலோக சட்டத்துக்கு உட்பட்ட மோசேயின் தாய் அதை எதிர்த்து நிற்கிறாள். அவள் ஆற்றில் தூக்கி வீச தயாராக இல்லை, அந்த ஆண் குழந்தையை கொள்ள அவள் தயாராக இல்லை. கர்த்தாவே நீரே கொடுத்தீர், நீரே பார்த்து கொள்ளும் என்று சொல்லி கொடுத்த தேவனே அந்த பிள்ளையை பார்த்து கொள்ளும்படி அவள் ஒரு கூடையை பின்னி அந்த கூடையில் அந்த மோசேயை அந்த குழந்தையை வைத்து அவள் நைல் நதியில் விட்டுறா. இந்த கூடை யார் எடுக்கிறார்கள் அதை பார்த்துக்கொள் என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகள் மிரியாமை அந்த ஆத்துக்கார ஓரத்திலே நடக்க விடுறா. 6 வயசு பொண்ணு ஆற்றுல அந்த கூடை மிதந்துன்னு போகுது. இந்த 6 வயசு பொண்ணு அந்த கூடையை பார்த்து எப்படி ஏங்கியிருப்பா இல்லையா? அவள் வானத்தை பார்த்துருப்பா, கூடையை பார்த்துருப்பா அந்த பொண்ணு, 6 வயசு பொண்ணு. கர்த்தாவே என் தம்பியை பார்த்துக்கோங்க, கர்த்தாவே கர்த்தாவே என் தம்பியை காப்பாற்றுங்க, கர்த்தாவே எங்கள் தம்பி நீங்கள் தானே கொடுத்தீங்க, எங்கள் தம்பி நீங்களே பார்த்துக்கோங்க. ஆமி நண்பானவர்களே, கர்த்தர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். எந்த நாட்டு ராஜா பிசாசின் மகனாக செயல்பட்டானோ அவனுடைய மகள் ராஜகுமாரியை கர்த்தர் தன்னுடைய மகளாக எடுத்து பயன்படுத்தினார். அவள் தன் தோழிகளோடு அந்த ஆற்றில் குளிக்கிறாள். ஏதோ அந்த கூடை தண்ணீரில் மிதந்து வருவதை அவள் பார்த்துட்டான். அவள் ஓடி போய் அந்த கூடை திறந்து பார்த்தால் அதில் ஒரு ஆண் குழந்தை. அது அழுகிறது, அவள் மனதுருகிறாள். பாருங்க, இவன் அப்பகாரன் அந்த இடத்துல கொலை வெறி பிடிச்சவனாக இருக்கிறான், ஆனால் அவ பொண்ணுக்கு ஆண்டவர் மனதுருக்கத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆம், நாம் ஆராதிக்கிற தேவன் எந்த இடத்திலும் செயல்படுகிற தேவன். அல்லேலூயா என்று சொல்லுங்க. ஆமாம் நண்பானவர்களே, அவ மனதுருகிறா. அந்த குழந்தை எடுத்து அப்படியே தன் நெஞ்சில் அணைத்து கொள்ளுகிறா. இது ஏன் புள்ள, இது எனக்கு கிடைச்ச புள்ள என்று அவள் சொல்லும்போது அவளோடு இருக்கிற தோழிகளெல்லாம் சொல்கிறாங்க, ஆமராஜகுமாரி இது ஓம் புள்ள தான், இது ஓம் புள்ள தான், இது ஓம் புள்ள தான் என்று சொல்லும் பொழுது இந்த ஆற்று ஓரத்தில் பார்த்துன்னு வந்தது 6 வயசு பொண்ணு, அவள் ஜபம் கேட்கப்பட்டது. கர்த்தாவே என் தம்பியே பார்த்துக்கங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்ள ஆரம்பித்தார் பார்த்தீங்களா? அந்த நாட்டு ராஜகுமாரியே அந்த பிள்ளையை வளர்க்கும்படி கர்த்தர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான விசுவாசமுள்ள தாய்மாரே, தங்கச்சிமாரே, அம்மாமாரே, உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் கிடையாது, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன்தான் அந்த பிள்ளைகளை உங்களிடத்தில் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அவங்க யாரும் உங்கள் பிள்ளைங்க இல்லை. இந்த ஆராதனையில் நீங்கள் வர்ற வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளாக நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது முடிவெடுத்துட்டு போங்க, உங்கள் பிள்ளைங்க யாரும் உங்கள் பிள்ளைங்க கிடையாது, அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள். முதல்ல இந்த முடிவுக்கு நீங்கள் வரணும். இது அந்த 6 வயசு பொண்ணு அந்த பெண்களோடு கூட வந்து சேர்ந்து ராஜகுமாரிக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. ராஜகுமாரி, ராஜகுமாரி, இந்த பிள்ளையை நீ வளர்க்கலாம், ரொம்ப சரிதான், உனக்கு தான் இன்னும் கல்யாணமாகலையே, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறது எப்படி? சரியான ஆலோசனை,
ராஜகுமாரி மிதந்து போனா. இந்த சுட்டி பொண்ணு என்ன ஆலோசனை கொடுத்தா? ஆமா, பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், என்ன செய்வது? உடனே அந்த பொண்ணு சொல்றா, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வாடகைக்கு ஒரு அம்மாவை கூட்டினட்டுமா? யோசிச்சு பாருங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களெல்லாம் நடத்துறீங்களே, அந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த ஞானத்தை ஆவியான தேவன் கொடுத்து வைத்திருக்கிறதை நீங்கள் கண்டுகொள்ளும் நாள் வரும். ராஜகுமாரி மிதந்து போனால், என்ன, பிள்ளைக்கு பால் கொடுக்க வாடகைக்கு ஒரு தாயை கூட்டி கொண்டு வருவாயோ? அவசியமா பார்க்கலாம். நடந்தது என்ன? அவ தன் சொந்த தாயே கொண்டு வந்து நிறுத்திட்டான் அந்த பொண்ணு. அம்மா பார்க்கறா, என் கண்ணீருள்ள ஜபம், என் கையில் இருக்கிற பிள்ளையை கர்த்தர் இந்த நாட்டு ராஜகுமாரி கையில கொடுத்து வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, உங்க பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள். அனுதினமும் உங்க பிள்ளைகளை நீங்கள் தேவனிடத்தில் அர்ப்பணிங்க. கொடுத்த கர்த்தர் அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். இன்றிலிருந்து முடிவு பண்ணிடுங்க, இந்த பிள்ளைங்கெல்லாம் எங்க பிள்ளைங்கல்ல, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்ப அந்த ராஜகுமாரி, அவதான் சொந்த தாய் என்ற ராஜகுமாரிக்கு தெரியாதுங்க, ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியும், என் பிள்ளைய தேவன் ராஜகுமாரி கையில கொடுத்திருக்கிறார். அவளுக்கு தெரியும், என் ஜபம் கேட்கப்பட்டது. இப்ப ராஜகுமாரி இந்த பிள்ளைய அந்த தாய் இடத்துல கொடுத்து அவ சொல்றா, இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு இருக்கிற தாய்மார்களே, சகோதரிமார்களே, தங்கச்சிமார்களே, உங்களுக்கு சொல்லும் செய்தி. யாத்திராகமம் 2:9 பாருங்க, இந்த பிள்ளையை நீ எடுத்துக்கொண்டு போய் இதை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். அருமையான தாய்மார்களே, அருமையான சகோதரிமார்களே, அருமையான தங்கச்சிமார்களே, உங்க கருவில் கொடுத்த பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் கிடையாது, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவிலே பேய்களுடைய உபதேசம் அதிகம், பிசாசுக்களுடைய உபதேசம் அதிகம். ஆகவே இந்தியாவிலே பாரம்பரியமாகவே பெண் பிள்ளைகளை கொலை செய்ய ஒரு கொள்ளை கூட்டம் இந்தியாவில் இருக்கிறது. பொம்பளை பிள்ளை என்று சொன்னாலே வெறுத்து போகிறவர்கள் உண்டு, பொம்பளை பிள்ளை என்று சொன்னாலே கொள்ளுகிறவர்கள் உண்டு, பொம்பளை பிள்ளை என்று சொன்னாலே கருவில் அந்த குழந்தைகள் அழிக்கிற கூட்டங்கள் இந்தியாவில் இருக்கிறது. இந்த உலகத்திலேயே எங்கேயுமே குழந்தைகளை கொள்ளுகிறவர்கள் அல்லது குழந்தைகளை கற்பழிக்கிற ஜனங்கள்லாம் உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க, இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. தெருவை பாருங்க, தடுக்கி விழுந்தாலே கோயிலுங்க மேலே தான் விழுவானுங்க, அவ்வளோ சிலைங்க இருக்குது தெருவெல்லாம். ஆனால் அவனுங்க செய்கிற அக்கிரமத்தை பாருங்க, யோசிச்சு பார்த்தீங்களா? விளங்குதா அவங்களுக்கு? குழந்தைகளை வயிற்றிலே கரு களைத்து விடுகிற பெண்கள், குழந்தை பொம்பளை பிள்ளைனா வயிற்றிலே கரு களைச்சிடுறது. 3 நாளுக்கு முன்பு கூட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு, அந்த பிள்ளை பிறந்த உடனே அது வாயில் கள்ளிப்பாலை ஊற்றி இருக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளை செத்து போனது. காரணம் என்ன? அவர்களை பிசாசி நாவிகள் ஆளுகை பண்ணுகிறது. அப்படிப்பட்டவங்க தாய் மாறுங்கல்லங்க, அவங்கெல்லாம் பேய் மாறுகள். புரியுதா? இந்த குழந்தைகளை அழிக்க நினைக்கிறவங்க, குழந்தைகளை புறக்கணிக்கிறவங்க, குழந்தைகளை ஒழிக்க நினைக்கிறவங்க, குழந்தைகளை சாபம் போடுறவங்க, இந்த பிள்ளைகள் மேல் நீ நல்லா இருக்க மாட்டே, நீ அப்படி ஆயிடுவேன், நீ இப்படி ஆயிடுவே, நான் சொல்ற வேணா பாரு, அப்படி எப்ப பார்த்தாலும் குழந்தைகளை சாபம் போடுறவங்க எல்லாம் வந்து தாய் மாறுங்கல்ல, அவங்கெல்லாம் பேய் மாறுகள். ஆகவே நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சொல்லலாம், நான் உங்களை தாய் மாறு நினைச்சேன், நீங்க பார்த்தா பேய் மாறாக்குறீங்க, அதனால தான் இந்த கதையெல்லாம் நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஏண்டா இப்படி சொன்னா தான் அவங்களுக்கு புத்தியே வரும், நீங்க சொல்லித்தான் தீரணும். ஆகவே இங்க என்ன சொல்கிறது வேதம்? இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் நீ இதை எனக்காக வளர்த்துடு, நான் ராஜகுமாரி, ராஜகுமாரனாக இந்த மகனை நீ வளர்க்கணும். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆராதனை வழியாக உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை என் பிள்ளை, அந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்க்கணும், நான் உனக்கு சம்பளம் தருவேன். கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் இதுதான் குடும்ப சட்டம், தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஜெர்மனியில், பிரான்ஸில், லண்டனில், டென்மார்க்கில்,
ஹாலந்து, பெல்ஜியம் இது போன்ற கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் இந்த வசனம் தான் த ஃபேமிலி லா. அதாவது அங்கே ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் உனக்கு நான் சம்பளம் தருவேன், இந்த பிள்ளை எனக்காக வளர்ந்து கர்த்தர் சொன்னார் இல்லை, இந்த வசனத்தை தான் கிறிஸ்தவ நாடுகள்லாம் குடும்ப சட்டமாக வச்சுருப்பாங்க. வெளிநாடுகளில் வாழ்கிறவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையினுடைய முழு மருத்துவ செலவையும் அரசாங்கம் பொறுப்பெடுத்து கொள்ளும். ரெண்டாவது, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து மாதம் 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 அவங்க அப்பா அம்மா பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்களுக்குன்னு சொல்லி $750 அரசாங்கம் அனுப்பிடும், அவங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிடும். அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன இது எப்படி வந்தது இந்த பணம், இந்த பிள்ளை பிறந்ததுனால. ரெண்டாவது பிள்ளை பிறந்ததா $1,500 வரும், மூணாவது பிள்ளை பிறந்ததா இன்னும் $750 சேர்த்து வரும். ஒரு வீட்டில் மூணு பிள்ளை வந்தது என்றால் அரசாங்க அதிகாரிகள் அந்த வீட்டை பரிசோதித்துக்கு வருவாங்க. ஏன் தெரியுமா, ஒரே அறையில் இவ்வளோ பேர் இருக்கக்கூடாது. மூணு பிள்ளைகள், ரெண்டு அப்பா அம்மா, அஞ்சு பேர், அஞ்சு பேருக்கு அஞ்சு அறை வேணும். அரசாங்கமே வந்து சொல்லும், நீ சாதாரண சின்ன வீட்டிலலாம் நீ இருக்கக்கூடாது, நீ 6-7 பெட்ரூம் உள்ள பெரிய வீட்டில் நீ வாசம் பண்ணணும். யோசித்து பாருங்க, எல்லாம் கிறிஸ்தவ சட்டம், வேத சட்டம். ஆக நண்பானவர்கள், இந்த ஆராதனையில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன, இந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்க்கணும், இதுக்கு தான் உங்களுக்கு அந்த கணம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கணம் எதுக்கு, அந்த பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று வளர்க்கணும். இப்போ இந்த தாய்க்கு ஒரு அரண்மனை வந்துடுச்சு, அவளுக்கு 5 குதிரை பூட்டன வண்டி வந்துடுச்சு, 50-100 வேலைக்காரன் வந்துட்டான், வண்டி வண்டியாக காய்கறி பதார்த்தங்கள் வந்து இறங்கி விட்டது. எதனால், இந்த பிள்ளையினால. இதே போலத்தான் உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்ததின் விளைவுதான் உங்கள் தொழிலை பெரிதாக்கினார், உங்கள் சாதாரண மளிகை கடையை பெரிய கம்பெனியாக மாற்றினார், உங்களுக்கு நிலபுலன்களெல்லாம் தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். எதனால தெரியுமா, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளினால. ஆகவே அருமையானவர்களே, ஆண் பிள்ளை என்று சொன்னால் அப்படியே மேலே கீழே குதிக்கிறதும், பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா அடுத்தவங்க சொல்றதுக்கே வெக்கப்படுறதுக்காக நீங்க இன்றையோட அதை சாகடிங்க, அதுக்காக நீங்க வெக்கப்படுங்க. ஏன்றால் அந்த பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம நாட்டில எல்லாம் வந்து ஒரு பையன் பிறந்துட்டான்னு சொன்னா போற வரவங்கெல்லாம் கூப்பிட்டு லட்டு கொடுப்பானுங்க. உனக்கு தெரியுமா விஷயம் தான், லட்டு என்ன விஷயம், எனக்கு ஆம்பளை பிள்ளை. அப்படியா, சரிதான், பரவாயில்ல, என்னையா உனக்கு என்னையா கவலை, பையன் வளர்ந்த நாளைக்கு உன்னை உட்கார வச்சு சோறு போட போகிறாயா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்கள் பையன்களாம் வளர்ந்துருக்குறானுங்கள, நாளைக்கு தாயா தெரிய போகுது உன்னை உள்ளே உட்கார வைக்க போகிறானா வெளியே உட்கார வைக்க போகிறானான்ட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விசுவாசி தம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், இது பாரு நீ மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம், என் மகனை என் மகளே நீ வளர்ந்து எனக்கு சோறு போயிட வேண்டிய அவசியம் உனக்கு உண்டு என்று நினைச்சிடாத. நீ பிறக்கிறதுக்கு முன்பு எனக்கு சோறு போட்டு என்னை வளர்த்து ஆளாக்கி என் கர்த்தர் என் தலை நரைக்க வரைக்கும் என்னை காக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நீ நாளைக்கு பெரிய ஆளாயி நீ என்னமோ சம்பாரிச்சு எனக்கு சோறு போடுவேன் நீ நினைச்சிடாத. உன் சோரை நீ ஒழுங்கா சாப்பிட கத்துக்கோ, உனக்கு சொல்லி வைக்கிறேன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் உங்க பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்து உங்களை ஆதரித்து உங்களை காப்பாற்றி உங்களை போஷித்து வளர்த்து உங்களை கண்ணியப்படுத்தி வருகிறாரல்ல, இது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். தேவன் தான் உங்களை போஷிக்கிறவர், தேவன் தான் உங்களை வளர்க்கிறவர், அவர் தான் உங்களை காக்கிறவர். தாயின் வயிற்றில் தாங்கின நான் தலை நரைக்க வரைக்கும் உன்னை தாங்குவேன் என்று வாக்களித்தவர் அவர்தான். அவரையே சார்ந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆக அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு தாய் தேவனுக்காக தம் பிள்ளையை வளர்க்க ஆரம்பிக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவில்லாத இங்கே ஒரு பெண் தம் பிள்ளையை பிசாசு பிடித்தது என்று வந்து சொல்லுகிறார். கிரேக்கர்களை அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் நாய்கள் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அப்படித்தான் இருந்தது. அதாவது இந்த கிரேக்கர்கள் அசுத்த ஆவிகளையும்
அசுத்த தேவதைகளையும் அவர்கள் வணங்கினவர்கள். ஆகவே இங்கே ஒரு குழந்தை பிறந்த போது யூதர்கள் சர்வ வல்லம கடவுளுக்கு அந்த பிள்ளையை காணிக்கையாக தருவார்கள் யூதர்கள். ஆனால் இதை பார்த்த இந்த கிரேக்கர்கள் தங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் அந்த பாதாள ஆவிகளுக்கும் அந்த விக்கிரங்களுக்கும் காணிக்கையாக படைப்பார்கள். இந்த யூதர்கள் தேவனுக்கு பாவ நிவாரண பலியாக, நன்றி பலியாக, துதியின் பலியாக ஆடுகளை மாடுகளை புறாவை பலியிட்டார்கள். இந்த தேவனை அறிகிற அறிவில்லாத கிரேக்கர்களை பிசாசுக்கள் அவங்க பிள்ளைகளை அவங்க எப்படி ஆடு மாடு பலியிடுறாங்களோ அதுபோல இந்த கிரேக்கர்கள் அவங்க பிள்ளைகளை அந்த அசுத்த தேவதைகளுக்கு பலியிடும்படி அந்த பேய்களுடைய உபதேசம் அவர்களை பிடித்திருந்ததுனால தனக்கு பிறக்கிற முதல் மகனை முதல் மகளை அவங்க பிசாசுகளுக்கென்று அர்ப்பணிப்பாங்க, அசுத்த ஆவிகளுக்குன்னு அர்ப்பணிப்பாங்க. அந்த பிள்ளைகள் வாலிப வயது வரும்போது அவர்களை கொண்டு போய் வனாந்திரத்தில் அவர்களை நரபலியிடுவார்கள். இங்கே ஆட்டுக்குட்டி ரத்தம், இங்கே மாட்டுக்குட்டி ரத்தம், புறா ரத்தம் தேவனுக்கு கொடுப்பது போல அங்கு தன்னுடைய குழந்தைகள் இரத்தத்தை அவர்கள் அந்த அசுத்த ஆவிகளுக்கு படைத்தார்கள். பெற்ற குழந்தை இவர்கள் கொள்ளுகிறார்களே, நாய் பிறக்கிற குட்டியில் ஒன்றை கொன்று போடுவது போல பெற்ற குழந்தைகளை இரக்கமில்லாமல் ஈவு இல்லாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த கிரேக்கர்களை யூதர்கள் அந்த நாளில் இவர்கள் நாயை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். இவள் அப்படிப்பட்டவள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் தேவன், மன்னிப்பின் தேவன், அவர் ஜீவன் கொடுக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவன் ஜீவன் கொடுக்கிற தேவன், அது பரிபூர்ணப்படுத்துகிற தேவன், அவர் வாழ வைக்கிற தேவன், அவர் இரக்கத்தின் தேவன் என்ற போதனைகளை கேட்கிற அவள் உள்ளம் மாறுகிறது. ஐயோ, நான் என் பிள்ளையை நரபலி கொடுப்பதற்கென்றவா வளர்த்திருந்தேன், அது எத்தனை தவறு என்று உணர்ந்த அவள் இதோ இங்கே ஆண்டவரிடத்தில் வருகிறாள். தாவீதின் குமாரனே இயேசுவே, என் மகள் மேல் இரக்கமாயிரும், அவளை பிசாசு பிடித்திருக்கிறது, அவளை விடுவியும் என்று அவள் கேட்டாள். பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு மௌனமாகவே சென்றாராம். அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலை வரும்போது நீங்கள் கூப்பிடும் போது உடனுக்குடனே ஆண்டவர் பதில் கொடுத்து விடுவார் என்று எண்ணிவிட வேண்டாம். சில காரணங்களில் அவர் உடனே பதிலே கொடுக்க மாட்டார், அவர் பொறுமையோடு இருப்பார். இவள் என்ன செய்தால், திரும்பவும் இயேசுவை நெருங்கி வருகிறாள். அதுக்காகத்தான் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். நாம் அவரையே நெருங்கி கிட்டி சேர வேண்டும். அதைத்தான் இவள் செய்தாள். ஆண்டவரே, இயேசுவை என் மகளை குணமாக்கும். இப்போது அவருடைய சீஷர்கள் சொன்னார்கள், அவள் நம்ம பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாளே, அவளுக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லும். இப்போ சொல்கிறாரு, பிள்ளைகளுக்கு போடுகிற அப்பத்துண்டை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது எப்படி? அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குறை ஆபரேஷன் செய்தார் கர்த்தராகி தேவன். அந்த பிசாசின் ஆவிகள் அவள் இதயத்தை கட்டி இருந்தது. அந்த கொலைவெறி ஆவி அவள் இதயத்தை கட்டி இருந்தது. அந்த மாம்சிக ஆவி அவள் உள்ளத்தில் நிரம்பியிருந்தது. அது வெட்டி எடுக்கிறார் ஆண்டவர். பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா? பாருங்க, ஆண்டவராக இயேசுவைத்தான் நான் சார்ந்திருப்பேன், இவ்வராலத்தான் இனி என் குடும்பத்துக்கு விடுதலை, என் பிள்ளைக்கு விடுதலை என்ற முடிவுக்கு அவள் உறுதியோடு வந்திருந்ததுனால, என்ன ஆண்டவரே என்னை பார்த்து நாய் பே என்று சொல்கிறீங்க, இதான் பாங்க, நீங்களா வேணாம், ஒன்றும் வேணாம், நான் போகிறேன்னு சொல்லி அவள் போல பாருங்க. அவள் என்ன சொல்கிறா, ஆமாம் ஆண்டவரே, நான் நாயை போல தான் இது வரைக்கும் வாழ தெரியாமல் நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், பிள்ளைகள் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடும்போது கீழே விழுகிற ரொட்டி துண்டுகளை இந்த நாய்கள் தானே தின்னும். ஆகவே எனக்கு அந்த பிள்ளைகள் சாப்பிடும்போது கீழே விழுகிற ரொட்டி துண்டுகளை நாயை போல வாழ்ந்து எனக்கு நீங்க கொடுங்க. என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, இந்த மாபெரும் விசுவாசம் அவளுக்குள் கொழுந்து விட்டு எரிவதற்காகத்தான் ஆண்டவர் முதலாவது மௌனமாயிருந்தார். இரண்டாவது, அவளுடைய கடந்த கால தவறுகளை அவளுக்கு சுட்டி காட்டினார்.
ஆண்டவருடைய சத்தியம் அவள் வாழ்க்கையை மாற்றியது. பிள்ளைகளுக்கு நீங்க அப்பத்தை கொடுக்குறீங்க, அவங்க தின்னு கீழே போடுற ரொட்டி துண்டை எனக்கு கொடுங்க, நான் நாய் போலத்தான் வாழ்ந்தேன், ஆனா நீங்க கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து என்ன சொன்னார், பெண்ணே உன் விசுவாசம் பெரியது, கைகளை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், நீ இப்பொழுதே போகலாம், உன் மகள் இப்பொழுதே சுகமானாள். அல்லேலூயா. என் அன்பான சகோதரிமார்களே, ஒருத்தி மோசையின் தாய் தேவனுக்கென்று தன் பிள்ளையை வளர்த்தார், ஒருத்தி கிரேக்க பெண் புத்தி இல்லாதவள் பேய்களுக்கென்றே தன் பிள்ளையை வளர்த்தார். இன்றைக்கு உங்களை எத்தனை பேருடைய பிள்ளைகளை நீங்கள் எல்லாரும் பொறுப்பில்லாமல் கவனிக்காமல் யோசிக்காமல் சிந்திக்காமல் அவங்கவுங்க வழியில் நீங்கள் விட்டு வச்சுருக்கிறீங்க. எவ்வளோ வீடுகளில் பிள்ளைகளை தீய பழக்கத்துக்கு அடிமையாக விட்டுருக்கிறீங்க, தவறான பழக்க வழக்கத்துக்கு விட்டு வச்சுருக்கிறீங்க, கெட்டுப்போன சினிமாவுக்கு அடிமைகளாக இருக்கும்படி விட்டு வச்சுருக்கிறீங்க, தப்பான போதைப் பொருளுக்கு அடிமையானவனா எவ்வளோ பிள்ளைங்களை நீங்கள் விட்டு வச்சுருக்கிறீங்க, எத்தனையோ பேரை உலக பிரகாரமான பழக்க வழக்கத்துக்கும் தீமைக்கும் அசுத்தங்களுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடிமைகளாக அப்படி விட்டு வச்சுருக்கிறீங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 29:15 என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொண்டு வரும், தவறை தவறு என்று சுட்டி காட்டுகிற தாய் அவத்தான் புத்தி உள்ள ஸ்திரி, அந்நியாயத்தை அந்நியாயம் என்று சுட்டி காட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் அவத்தான் உண்மை உள்ள ஸ்திரி, அக்கிரமத்தை அக்கிரமம் என்று சுட்டி காட்ட கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த தவறை தவறு என்று அக்கிரமத்தை அக்கிரமம் என்று அநீதியை அநீதி என்று சுட்டி காட்டுகிறவள் அந்த பிள்ளைகளை ஒரு நாள் ஆதாயப்படுத்திக் கொள்வார். ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கணத்தை புத்தி உள்ள சிறி வீட்டை கட்டுவாள் என்று சொல்கிறது, அதுக்குத்தான் அந்த கணம், உங்க குடும்பத்தை கட்டுவதற்காகத்தான் அந்த கணம், உங்க பிள்ளைகளை சீர்திருத்துவதற்காகத்தான் அந்த கணம். உன் புருஷன் சமுதாயத்தில் கம்பீரமாய் தலைநிதி நிற்கணுமா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணத்தில் உங்க புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்க. 1 பேதுரு 3:2 பாருங்க, அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், பார்த்தீங்களா, ஒரு புருஷன் மனைவி மாதிரி ரொம்ப பக்திவானவாக இருந்துட முடியாது, ஏன்னா அவர் வேலை தொழில் பணி என்று பல இடத்துல அலையிறவராக இருப்பார். வேதம் என்ன சொல்லுது என்று பாருங்கள், மனைவிமார உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், எந்த புருஷனுக்கு என்று பார்த்தீங்களா, சொந்த புருஷனுக்கு தான், அது எந்த புருஷனுக்கு, அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்களே என்றால் அந்த புருஷனுக்கும். உங்களுக்கு விளங்குகிறதா, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்று பரிசுத்தாவியான ஒரு பேதுருவை கொண்டு எழுதுகிறார், அது எந்த புருஷனுக்கு என்று எழுதுகிறார், அவர்கள் உங்களைப் போல பக்தி இல்லாதவர்களாக இருப்பார்கள், உங்களைப் போல வேதத்தை எப்போதும் எடுத்து வாசிக்கிற வாய்ப்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள், உங்களைப் போல காலை கூட்டம் மத்தியான கூட்டம் உபவாச கூட்டம் ராத்திரி கூட்டம் அமாவாசை கூட்டம் பொழுது விழிஞ்ச கூட்டம் என்று போகாத ஆளாக கூட அவங்க இருப்பாங்க. விளங்குதா, அந்த புருஷனுக்கு தான். ஆக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணத்தை நீங்க எதுக்கு பயன்படுத்தணும், எந்த புருஷனுக்கும், என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கணும். அதனாலதான் அன்னைக்கு பெரியவங்க சொல்லி வச்சாங்க, கல்லானாலும் கல்லானாலும் கணவன், கல்லானாலும் புரியுதா, கல்லானாலும் கணவன், அடுத்தது புல்லாயிட்டா கூட புருஷன்தான். அவர் சில நேரத்தில் சில புருஷன் புல்லாயிடுவார், எல்லா புருஷனும் இல்லை, எல்லாம் கோவப்படாதீங்க, ஒரு பர்சன்டேஜ் புருஷனுங்க ஃபுல்லாகிடுவாங்க சில நேரத்தில், ஒரு பர்சன்டேஜ் புருஷனுங்க சில நேரத்தில் கல்லாகிடுவாங்க, புரியுதுங்களா. ஆக என்ன சொல்கிறது பழமொழியில், அவர் கல்லானாலும் கணவன் தான், அவர் ஃபுல்லாயிட்டாலும் கூட அவர் கணவன் தான். ஆகவேதான் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உன்னை போல உன் புருஷன் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருப்பானே என்றால்
கவனிச்சு பார்த்தீங்களா? அந்த புருஷனுக்கு உங்கள் கற்புள்ள நடக்கையினால கவனித்து பார்த்தீங்களா? இன்றைக்கல்ல, ஒரு நாள் அவன் உணரும்படி தேவ ஆவியானவர் செய்வார். நான் எவ்வளவு முரட்டாட்டமானவன், நான் எவ்வளவு கூச்சல் எடுக்கிறவன், நான் எப்படி நான் முடுக்கு மெடுக்காக நான் நடந்து கொள்கிறவன். ஆனால் என் மனைவினுடைய பொறுமை, என் மனைவினுடைய தாழ்மை, என் மனைவினுடைய விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, என் மனைவினுடைய தியாகம், அது எத்தனை பெரியது. ஆமாண்பாடுவர்களே, தேவன் ஏற்ற நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரயாசங்களையும் உன் புருஷன் உணரும்படி ஒரு நாள் செய்து விடுவார். ஆகதான் இந்த வேதம் இங்கு சொல்கிறது, உங்கள் புருஷன் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருப்பான் என்றாலும் உங்கள் கற்புள்ள நடத்தையினால போதனையின்றி. பார்த்தீங்களா, போதனையின்றி உன் புருஷனுக்கு போய் நீ இந்த அதிகாரம் அந்த அதிகாரம் இந்த வசனம் அந்த வசனம் இந்த வசனம் என்று எதையுமே நீ சொல்ல வேண்டியதில்லை. அவர் தான் புள்ளா இருக்கிற புருஷனாச்சு, அவருக்கு என்ன இந்த வாசனை அந்த வாசனை புரிய போகுது தெரிய போகுது. உங்களுடைய நடத்தை, உங்களுடைய நடத்தை வாழ்ந்து காட்டுவது. அன்பான தாய்மார்களே, ஒரு பெண்ணுடைய பண்பு பேசி காட்டுவதல்ல, ஒரு பெண்ணுடைய கணம் பேசி காட்டுவதல்ல, அதோடு அல்ல, வாழ்ந்து காட்டுவது. எது பெரிய சாதனை, பேசி காட்டுவதா வாழ்ந்து காட்டுவதா? வாழ்ந்து காட்டுவதுதான் சாதனை. 2 தீமோத்தேயு 1:5-6 பாருங்கள். தீமோத்தேயுவை பற்றி பரிசுத்த ஆவியை நிரம்பிய பவுல் எழுதுகிறார், அன்பு மகன் தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் இருக்கிற மாயமற்ற விசுவாசத்திற்காக நான் கர்த்தரை பணிந்து ஆராதிக்கிறேன். இந்த விசுவாசம் முன்பு உன் பாட்டியாக லோவிசால் இடத்தில் இருந்தது, அந்த விசுவாசம் பின்பு உன் தாயாகி ஐனிக்கால் இடத்தில் வந்தது. உன் தாயாகி ஐனிக்காலுடைய அந்த விசுவாசம் இன்றைக்கு உன்னிடத்தில் வந்திருக்கிறது. பார்த்தீங்களா, 3 தலைமுறையில் அந்த பரிசுத்த விசுவாசம் வளர்ந்துருக்குது. பாருங்க, பாட்டி லோவிசாவுடைய விசுவாசம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து காட்டிய விசுவாசம், அவள் தன் மகள் ஐனிக்கியால் அந்த விசுவாசத்தில் வளர்த்து காட்டினாள், அந்த மகள் ஐனிக்கியால் தன் மகன் தீமோத்தேயு அந்த விசுவாசத்திலே வளர்த்து காட்டினாள், அந்த விசுவாசம் இன்னைக்கு தீமோத்தேயு இடத்தில் இருக்கிறது. இதுதான் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற கணம். ஆகவே கணத்துக்குரிய தாய்மார்களே, கணத்துக்குரிய சகோதரிமார்களே, கணத்துக்குரிய தங்கச்சிமார்களே, நீங்கள் வாழ்ந்து காட்ட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் சாதித்து காட்ட தேவன் உங்களை அழைக்கிறார். ஆண்டவராக இயேசுவினுடைய பாதங்கள், இயேசு 12 அப்போஸ்தலர் பாதங்களை கழுவினார் இல்லையா? அந்த பரிசுத்த நாள் வரும்போது, பரிசுத்த வாரங்களில் சபையில் அந்த ஆராதனை நடக்கும். ஆண்டவர் இயேசு 12 அப்போஸ்தலர் கால்களை கழுவினார். ஆனால் எந்த ஒரு அப்போஸ்தலனாவது கர்த்தராக இயேசுவின் கால்களை கழுவ முன் வந்தானா? வரவே இல்லை. ஆனால் யோவான் 12 அதிகாரத்தை பாருங்க, அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் ஒரு பெண் இயேசுவின் கால்களை தன் கண்ணீரால் கழுவ முன் வந்தார். விலையேறப்பெற்ற நலதம் எனும் தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அதை துடைத்து அவள் முத்தமிட்டாள். சிந்திச்சு பாருங்க, அப்போஸ்தலர்களால் சாதிக்க முடியாததை ஒரு சாதாரண விசுவாசியாய் வாழ்ந்த ஒரு பெண் சாதித்து காட்டினாள். இதுக்கு தான் உங்களுக்கு கணம், இதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கணம் கொடுத்திருக்கிறார். அவள் சாதித்து காட்டினார். ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற உயிர்த்தெழுதலின் செய்தியை உலகத்துக்கு முதல் முதலாவதாக அறிவித்தது யார் தெரியுமா? ஒரு பெண் தான். ஆண்டவர் பெண்ணை எதுக்கு தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் இவங்க தான் ஸ்பீடாக சொல்லிவிடுவாங்க எல்லாருக்கும். அதுக்காக தான் பெண்களுடைய சுவாபம் அது. அது என்ன விஷயமா இருக்கட்டும், நாளைக்கு தாங்க தினத்தந்தியிலே வரப்போகுது, ஆனால் இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிடற விஷயம்.
சமையல் அறையிலேயே போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க எல்லாத்தையும். ஆகவேதான் தேவன் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார். என் அருமையான சகோதரிமார்களே, உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கணத்தை என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி காட்டுவதற்கு, வாழ்ந்து காட்டுவதற்கு ஒருத்தி பயன்படுத்தினால இதுதான் சாதனை. இந்த சாதனையை சாதிக்கத்தான் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு பாட்டி அம்மா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்ததுங்க. இந்த கல்யாணத்துக்கு வர முடியாத அவங்க சொந்தக்காரங்க சில மாதங்கள் கழித்து வந்தாங்க. அம்மா, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்ச, மருமகன் எப்படி நான்? பாட்டி சிரிக்க ஆரம்பித்தாங்க. தங்கமான பையங்க, தங்கமான பையங்க. என் பொண்ணு 8 மணி வரைக்கும் தூங்குறாங்களாங்க, என் மருமகன் தான் காலையில் 6 மணிக்கு எழுந்து அவளுக்கு காஃபி வச்சு தலையணை கட்டு போய் விற்கிறாராங்க. தங்கமான பையங்க, தங்கமான பையங்க. அப்படியா? அதோடு மாத்திரம் இல்லைங்க, அவர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவர் தான் என் பொண்ணுக்கு உப்புமாவே கிண்டி வச்சுட்டு போகிறாராங்க. தங்கமான பையங்க, தங்கமான பையங்க. அதோடு மாத்திரம் இல்லை, ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு அவர் சமையல் பாத்திரமெல்லாம் என் மருமகன் தாங்க கழுவுறாரா. அவ்வளோ தங்கமான பையங்க. கேட்குறவங்களுக்கு பூரிச்சு போயிடுச்சு, இந்த மாதிரி தங்கமான பையன் எங்களுக்கும் 2 பேர் இருந்தால் காட்டுங்களேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கூட 2 பொண்ணுங்க இருக்குது, நாங்களும் தங்கமான பையனை தாங்க தேடி நிற்கிறோம். இந்த சம்பவத்தை கேட்குற தங்கமான பையனுங்கள்லாம் என்னென்னு புலம்பின்னு இருப்பாங்க. நரகன்னு ஒன்று இருக்குதுங்க, இப்போ தற்சமயம் அங்கே தாங்க நாங்கள் இருக்கிறோம். என்னைக்கு எனக்கு விடுதலை கிடைக்குமோ தேவனே, எனக்கு எனக்கு விடுதலை கொடுக்க போறீங்களோன்னு அவன் புலம்பின்னு இருப்பான். இங்கே நடனா அந்த அம்மா அவன் கொடியை ஏற்றி நிற்கிறாங்க. அதோடு மாத்திரம் இல்லைங்க, என் மருமக என் பொண்ணுடைய புடவை ஜாக்கெட்டெல்லாம் அவர் தாங்க துவைக்கிறாரா. அப்படியா? இப்படி ஒரு தங்கமான பையனா? ஆமாங்க. அதோடு மாத்திரம் இல்லைங்க, வார வாரம் என் பொண்ணை சமைக்கவே விடுதலையாங்க. வார வாரம் ஒரு ஒரு ஹோட்டலுக்கு என் மருமக ஆட்சின்னு போகிறாருங்க. அவ்வளோ தங்கமான பையங்க. அதோடு மாத்திரம் இல்லைங்க, 2 வாரத்துக்கு ஒரு முறை சினிமாவுக்கு போகிறாங்களாங்க. அதோடு மாத்திரம் இல்லைங்க, மாதம் மாதம் என் பொண்ணுக்கு என் மருமகன் 5-5 புடவை வாங்கி கொடுக்குறாராங்க. சொல்லி முடித்தாங்க. போதும் போதும், இதுக்கு மேலே தங்கமான பையன் கதையை நாங்கள் கேட்க முடியாது. எங்களுக்கே உடம்பெல்லாம் பூரிச்சு போயிடுச்சு. என்ன, துணி துவைக்கிறதுலேருந்து காப்பி வைக்கிறதுலேருந்து உப்புமா கிண்டுறதுலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போகிறதுலேருந்து மாதத்துக்கு 5 புடவை வாங்கி கொடுக்கறதுலேருந்து இப்படி ஒரு தங்கமான பையன் கூட இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறானா? ஒன்றும் புரியலையே. சரி, உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணிங்களே என்ன அப்படின்னு அம்மா போட்ட சத்தத்தில் இவங்க பயந்துட்டாங்க. அவளை பற்றியே இப்போ பேச்சு. சரியான மூதேவிங்க, மூதேவி 6 மணி வரைக்கும் தூங்குறாங்க இந்த வீட்டில். ஒரு குடும்ப பொண்ணு 6 மணி வரைக்கும் எவ்வளவு தூங்குவாளா? இவ பொண்ணு அங்கே 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறான். கவனிச்சு பார்த்தீங்களா? யோசித்து பாருங்க. அதோடு மாத்திரம் இல்லைங்க, 3 மாசத்துக்கு ஒரு முறை புடவை கேட்குறாங்க. இது தகுமா? நாமெல்லாம் குடும்ப சரியா வாழ்ந்தோம் இல்லை? நாமெல்லாம் புருஷன் கிட்ட புடவையா கேட்டோம் அன்னைக்கு? இவ பொண்ணு அங்கே மாசத்துக்கு 5 புடவை வாங்கி இருக்கிறாளாம். யோசித்து பார்த்தீங்களா? உணர்ந்து பாருங்க. அருமையான தாய்மார்களே, நம் தேவன் நீதியின் கர்த்தர். நீங்கள் நீதி உள்ள தாய்மார்களாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். மகளை குறித்த பார்வை என்பது ஒரு பக்கம், மருமகளை குறித்த பார்வை என்பது மறுபக்கம். இல்லை, இது மாற்றப்படணும். அந்த மகளுடைய பார்வை எப்படி, அதே பார்வை தான் அந்த மருமகள் மேல் வையுங்க. நீதியோடு நீங்க நடக்க கற்றுக்கொள்ளுங்க. லோவிசாலை பாருங்க, விசுவாசத்தின் பாட்டியாக வாழ்ந்து காட்டினாங்க. ஆகவே இந்த பெண்கள் தினத்துல உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாரும் வாழ்ந்து முடிக்கிறதுக்காக வேதம் உங்களுக்கு போதிக்கப்படல. உங்க வாழ்க்கையை ஒரு முறை கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் சிலுவையின் பக்கம்.
நீங்கள் நீதியோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், அன்போடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், நியாயத்தோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், உத்தமத்தோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது மகளா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். உங்க மகன் கம்பீரத்தோடு இருக்கணுமா? ரொம்ப நல்லது. மருமகளை சொந்த மகளை காட்டில் அதிகமா நேசிக்க கத்துக்கலுங்க, உன் மகன் கரெக்டாயிடுவான். உன் மகன் வந்து ஞானத்தோடு ஜெயிக்கணுமா, மருமகளை அதிகமா ஊக்கப்படுத்த ஆரம்பிங்க, மருமகளை ஜபத்துல தாங்க ஆரம்பிங்க. உன் மகன் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றவனா மாறுவான். இதான் அந்த ரகசியம். ஆகவே அருமையான தாய்மார்களே, அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் வாழ இந்த ஆராதனையிலே தேவன் உங்களை அழைக்கிறார். உங்களை கர்த்தர் சாதித்து காட்ட அழைக்கிறார். உங்களை கர்த்தர் ஜெயித்து காட்ட அழைக்கிறார். இதோ உங்க ஒரு பெண் வாழ தெரியாம வாழ்ந்துட்டார். ஆண்டவர் அவளை புறக்கணிக்கல, பாருங்க, அவளை சீர்திருத்தினார். அவளுக்குள் இருக்கிற அந்த வஞ்சிக்கும் ஆவிகள் வெளியே போகும்படி தேவன் செய்தார். அந்த மாய்மால் ஆவிகள் வெளியே போகும்படி தேவன் செய்தார். இப்போது அவளுக்குள்ள விசுவாச ஆவியானவர் அப்படியே கொழுந்து விட்டு எரியும்படி செய்து விட்டார். ஆண்டவராக இயேசு அவளை பார்த்து கனம் பண்ணினார், பெண்ணே உன் விசுவாசம் பெரியது. அவளுடைய விசுவாசம் பெரியது. இந்த வேத புத்தகத்தில் ரெண்டு பேர் விசுவாசம் தான் பெரியது என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். ஒன்று இந்த கானானிய பெண், ரெண்டாவது அந்த நூற்றுவ தலைவன். மத்திய 8 5-13. அன்பானவர்களே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே நான் எவ்வளோ விஷயத்தில் நான் வாழ தெரியாமல் நான் வாழ்ந்துட்டேன். ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட கனத்தை, என் குடும்பத்தை கட்டுவதற்காக, என் பிள்ளைகளை உயர்த்துவதற்காக, என் புருஷனுக்கு நான் அவன் தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு கம்பீரமுள்ளவளாக அவனுக்கு பின்னால் நான் நிற்பதற்காக, நான் பயன்படுத்தாமல் போனதற்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. நீதிமொழி 12:4 சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். அதுக்கு தான் கணம். உங்களுக்கு கணம் எதுக்கு தெரியுமா? உன் புருஷனுக்கு நீ கிரீடமாய் உயர்வதற்காக. அன்பில, ஜபத்தில், விசுவாசத்தில், ஒழுக்கத்தில், அரவணைப்பில, பாசத்தில், நேசத்தில், தியாகத்தில் நீங்க கிரீடமாய் எழும்பி நிற்கணும். அடுத்த வசனம் என்ன தெரியுமா? நச்சரிக்கிறவளோ தன் புருஷனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறார். அது ஒழிந்து போட்டோம். நச்சரிப்பு என்பது எலும்புருக்கி ஆக்கிடும். பலமா இருக்கிறவனோ கூட பலகீனமானவனா ஆக்கிடும். ஆனால் குணசாலியான ஸ்திரீ கிரீடமா இருக்கிறார். அருமையான தாய்மார்களே, இந்த ஆராதனை வேளையில் தேவனே எங்களை கிரீடமாக மாற்றவே நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தீர் கர்த்தாவே. எனக்கு தந்த கணம் என் குடும்பத்தை கட்டி எழுப்ப, எனக்கு தந்த கணம் என் புருஷனுக்கு நான் பலமாய் வாழ்ந்து காட்ட, எனக்கு தந்த கணம் என் பிள்ளைகளை உமக்கினராய் நடத்த, எனக்கு தந்த கணம் சமுதாயத்தில் ஒரு சாட்சியுள்ள தாயாய், ஒரு சாட்சியுள்ள பாட்டியாய், ஒரு சாட்சியுள்ள சகோதரியாய், ஒரு சாட்சியுள்ள மனைவியாய், ஒரு சாட்சியுள்ள மகளாய் நான் வாழ்ந்து காட்ட எனக்கு அபிஷேகம் தாருமாண்டவரே. நான் வாழ்ந்து காட்டுவேன். அப்போஸ்தலர்களால் சாதிக்க முடியாத ஒரு பெண் சாதித்தா அல்லவா, நான் சாதித்து காட்டுவேன். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு பெண் முதலாவதாக உயிர்த்தெழுதல் நற்செய்தி அறிவித்தால் அல்லவா, நான் அதை நிரூபித்து காட்டுவேன். உமக்காக வாழ்ந்து காட்டுவேன். என் உள்ளத்தில் இறங்கி வாரம். ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். கண்களை போடும். எந்த உள்ளம் தங்கோ இயேசு தெய்வமே, உந்தன் வீடாய் மாற்றோ இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே.
ஈனே நான் அல்ல நீரே இயேசு தெய்வமே. அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் தேவன் உமது சாயலாக உமது ரூபத்தின்படி உமது ஆவியினால் நீர் சிருஷ்டித்தீர். அது எத்தனை மகிமை! ஆகவே ஒவ்வொரு பெண்ணையும் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காகவே நீர் தெரிந்து கொண்டீர். ஒவ்வொரு சகோதரிகளும் தங்கச்சிமார்களும் தாய்மார்களும் கனத்துக்குரியவர்கள் என்று கர்த்தாவே நீர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர். நீர் கொடுத்த அந்த கனத்தை தன் புருஷனுக்கு கிரீடமாக வாழ்ந்து காட்டவும், தன் பிள்ளைகளுக்கு கிரீடமாக வாழ்ந்து காட்டவும், தன் வீட்டில் இருக்கிற பெரியோர்களுக்கு தாய் தகப்பனுக்கு மாமி மாமாவுக்கு ஆண்டவரை கிரீடமாய் வாழ்ந்து காட்டவும், ஒவ்வொரு சகோதரிகளும் அதை பயன்படுத்தும்படியான பரிசுத்தாவியினுடைய முத்திரையை இவர்களுக்கு தருவீராக. சிதறிப்போன குடும்பங்களை அரவணைக்கிற அன்பின் பாத்திரமாக குணசாலியான ஸ்திரீயாய் தான் இருக்க முடியும். குணசாலியான ஸ்திரீதான் கர்த்தாவை உமக்கு பயந்து நடக்க முடியும். குணசாலியான ஒரு பெண் தான் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியும். குணசாலியான ஒரு பெண் தான் தேவனே உம்முடைய சமூகத்தை தேடி எப்பொழுதும் ஜெபிக்க முடியும். குணசாலியான ஒரு ஸ்திரீதான் கர்த்தாவே உமக்கு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க முடியும். இன்றைய சீரழிந்து போன சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் குணசாலியான தாயாய், குணசாலியான சகோதரியாய், குணசாலியான மனைவியாய், குணசாலியான மகளாய் வாழ்ந்து காட்ட அருள் புரியும் கர்த்தாவே. உமது பிரசன்னம் எல்லோரையும் நிரப்பட்டோம். இதுவரைக்கும் நான் எப்படியோ இருந்தேன், ஆனால் இந்நாள் முதல் என் முழு குடும்பத்திற்கே நான் குணசாலியின் கிரீடமாய் நான் இருப்பேன். என் கர்த்தராக இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்தி வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி வாழ அருள் புரியும். பலவீனங்களை எடுத்து போடும், நோய்களை எடுத்து போடும், போராட்டங்களை எடுத்து போடும், அவமானங்களை எடுத்து போடும், சஞ்சலங்களை எடுத்து போடும், மனக்கசப்புகளை எடுத்து போடும். உமது ஆவியால் எல்லோரையும் நிரப்பிக்கொள்ளும். ஒவ்வொரு வீட்டையும் துதி விடாய், ஜப விடாய், குணசாலியான பெண் மாற்றி விடுவாள். அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அப்படியாக எல்லோரையும் மாற்றபடி எல்லோரையுமுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உடலில் உயிருள்ள வரை, எங்கள் உள்ளத்தில் மூச்சுள்ள வரை, எங்கள் கர்த்தராக இயேசுவே உமது நாமத்தை உலகமெங்கும் உயர்த்தவும். உமது ராஜ்யமான உமது சபையை எங்கும் எழுப்புவோம். ஆண்டவரே, எண்ணிக்கை கடங்காத ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்தவும், எங்களை எடுத்து பயன்படுத்தவும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மீண்டுமாக நாம் ஆண்டவரை போற்றவும், உடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு படைக்கவும். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 56 மற்றும் 260 கீர்த்தனை பாடல்களை பாடுவோம். கீர்த்தனை 56, கீர்த்தனை 260 பாடல். கர்த்தருக்கென்று காணிக்கை படைப்போம்.
ஜபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இளந்த காலங்களிலே அன்பின் ஆண்டவரே, எங்களை பாராட்டி வருகிற கிருபை நிறைந்த உடைய அருள்மொழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அடியார் மூலமாக எங்களோடு பேசின அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீரே சர்வவல்லவராக, தொடர்ந்து குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் மிகுந்த செய்தியை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பர் அருமையான பெண்கள் சிறப்பு உலக நாளாக கொண்டாடப்படுகின்ற நாட்களிலே பெண்களுக்குரிய அருமையான சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்களாக உமக்கென்று திருச்சபையிலே, குடும்பங்களே, சமுதாயத்திலே, உலகிலே ஆசீர்வாதமான சகோதரிகளாக வாழ்ந்திருக்க எங்கள் திருச்சபையின் கண்மணிகளுக்கு, பெரியோர்களுக்கு, பெற்றோருக்கு, பெண்களுக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட சிறப்பு காணிக்கை ஒன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். சந்தா கவர் முதல் கோல்டன் பேக் முறை இன்னுமாக பொறுத்துணை காணிக்கை எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் வழக்கமான ஊழியர் தாங்குகிற பணிகளுக்காக, காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் விட கரங்களில் வைக்கிறோம். கர்த்தர் ஏற்றலும் 1, 30, 60, 100 மாத நன்மைகளால் குடும்பங்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்று மாலை நடைபெறுகிற அருமையான கண்மணி கூட்டத்தையும் அன்பின் ஆண்டவர் ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படி கிருபைக்குள்ளே எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். வெளியேறு பெற்ற ஆசீர்வாதங்களால் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்தல் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதயாபர பிதாவே, அபாத்தரான முதலியாராக எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவியை அளிச்சிருந்த பிரபல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு உளிர்தயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரை எங்களை சிச்சித்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபை நேத்திரங்களுக்காகவும் மகிமையடையவோ நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருக்கவும் எங்களை மீது ஒழித்து ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தம் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல நடக்கினாலே பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீ செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமை சதா காலங்களிலும் உண்டாவதாக. இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டு நோக்கங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபளித்த சர்வ வல்லமை உள்ள தேவரீர் 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறேரே. கர்த்தாவே, முதலியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகின்ற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. மங்கள கவிகள் 2 பாடலை முடிவு கீதமாக பாடுவோம். மங்கள கவிகள் 2 பாடல்.
ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் குடும்பமாக கூடி உம்முடைய வேதத்தை தியானிக்க உம்மை துதித்து பாட உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபி நாட்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே இப்படிப்பட்ட கிருபி நாட்களை நீர் கிருபியாக கூட்டி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக ஆண்டரே, குடும்பமாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நீர் உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக நீர் எங்களுக்கு போதித்ததுக்காக துதிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக விளங்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தலைமுறை தலைமுறையாக உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் பிள்ளைகள் பெற்று நித்திய ஜீவனை சுதந்தித்து கொள்ள ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அப்படிப்பட்ட கிருபை தரும்படியாக உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வாரத்தில் பரீட்சை எழுத போகிற 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்காகவும் 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்காகவும் அதிகமாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சூத்தியும் பலனையும் கிருபையும் கட்டளையிடுவீராக. ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பும், ஞாபகசக்தியினாலே நிரப்பும். ஆண்டரே, எழுத்து பிழை இல்லாமல் எல்லாவற்றிலும் திறமையாக எழுத கிருபை தாரும். ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாஞ்ச விருப்பங்களை நிறைவேற்றும். ஒவ்வொருடைய பிள்ளைகளும் ஆண்டரே அவர்கள் எதிர்பார்க்கிற ஆண்டரே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைத்து ஆண்டரே அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல கோர்ஸுக்கு போய் ஜாயின் பண்ண கிருபை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் எப்பொழுதும் என்னுடைய பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறதே, அந்த தேவதூதர்களை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழி நடத்த கெஞ்சுகிறோம். இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகளாக விளங்க எங்களுடைய வாக்கினாலே மாத்திரமல்ல எங்களுடைய நடக்கையினாலும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியிலாக நாங்கள் உலகத்திலே சென்று உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டரே, இந்த நாட்களிலே விசேஷமாக கொரோனா வைரஸ் என்று உலகத்திலே ஆண்டரே கடைசி நாட்களிலே கொள்ளை நோயை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரேன் ஆண்டரே. அந்த கொள்ளை நோய் எங்களுடைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் எங்களுடைய தேசத்திற்கும் வராதபடி ஆண்டரே நாங்கள் அதிகமாக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உம்முடைய கண்ணின் கருளை போல நீர் உம்முடைய தூதரின் பாலைத்து வைத்து பாதுகாக்க உம்முடைய ரத்தம் பூசப்பட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்து உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை கனப்படுத்தின ஒவ்வொருவரையும் நீர் கனப்படுத்தி வருகிற வாரம் முழுவதும் அவருடைய எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே